வணக்கம் மக்களே, வெல்கம் டு பாடறிவோம் படிப்பறிவோம். எப்படி அவரை மாதிரி இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேனா நான்? அதாவது நம்மளும் எவ்வளவு நாளைக்கு தான் வந்து அப்ரண்டிஸாவே இருக்கிறது. இந்த நாற்காலியை பார்க்கும் போதெல்லாம் சரி நம்மள ஏதாவது ட்ரை பண்ணலாம், நம்மள ஏதாவது பண்ணலாம்னா அந்த மனுஷன் விட மாட்டேங்கிறாரு. நீங்களே நினைச்சு பாருங்க, மணி 7 ஆகுது, கொஞ்சமாவது ஒரு பொறுப்பு இருக்கா, ஒரு கடமைன்னு ஒண்ணு இருக்கா? நீங்க எல்லாம் வந்து காத்திருப்பீங்களே, நம்ம வருவோம் ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணுவோம்னு ஏதாவது ஒரு அக்கறை இருக்கா பாத்தீங்களா? சரி நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னன்னு வந்து பார்த்தா ஒருத்தரையும் காணோம். அந்த சேர் வேற ரொம்ப காலியா இருக்கா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சொல்ல முடியாது, இந்த மனுஷன் எங்கேயாவது வந்து காதை வச்சு கேட்டுட்டு இருப்பாரு, யாருக்கு தெரியும். நம்ம வடிவேலு பாஷையில சொல்லணும்னா இல்ல 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 இல்ல, எனக்கு தெரியும். நான் வந்து இப்போ இதான் ஆடியன்ஸ்ட சொல்ல வந்தேன். நம்ம வைகை புயல் சொல்ற மாதிரி வெரி வெரி டேஞ்சரஸ் ஸ்பெல்லோ, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் உங்களை. ஏன்னா சொல்லி முடிக்கல ஒரு ஆண்டு ஹைட் பண்ணி விட்டு அதுக்கு போல பதில் சொல்றேன். நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க? நான் சொல்லி முடிக்கல பாத்தீங்களா மக்களே? நீ எங்கடா வந்த அண்ணா? நீங்க என்ன சொன்னீங்க? டேய் தம்பி, இன்னைக்கு ஒன்ன வச்சு ஒரு ஸ்பெஷல் எபிசோடு பண்ண போறோம், அதுவும் 7 மணி அப்படின்னீங்க. நீங்க சாயங்காலம் 7 மணின்னு சொன்னது எனக்கு தெரியாம நான் பாட்டுக்கு காலையில 7 மணிக்கு பல்ல தேக்காம வந்து இங்க உட்காந்துருக்கேன். நீங்க என்னடா அந்த காமெடியில வர மாதிரி, டேய் ஓட்ட பந்தய சாயங்காலம் 6 மணிக்குடா, நீ கார்த்தால 6 மணிக்கு வந்திருக்கிய அப்படின்னு கேக்குறீங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஓட்ட வச்சு எபிசோட் பண்ணலான்னு பார்த்தா நீ என்ன வச்சு செய்வ போலதுக்கு? டேய் தம்பி, நான் இப்ப அதான் சொல்லிட்டு இருந்தேன் ஆடியன்ஸ் கிட்ட, எவ்வளவு நாள் தான் நானும் அப்ரசன்டையாவே வேலை பாக்குறது. அந்த சார பாக்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே லைட்டா ஒரு ஆசை வருதுண்ணா. நீங்க அப்படியே அந்த ஃபுளோல பயங்கரமா பண்றீங்க, உங்களை மாதிரி ட்ரை பண்ணுனா இப்போ அது வந்து அதான் நம்ம பப்ளிக்லயே போட்டபடா வெப்சைட்ல உடனே நீ போட சமயம் ஒரு 100 ரூபா அமைச்சு வச்சா நான் போடல. இல்ல இந்த ஸ்கிரிப்ட் இப்ப ரெடி பண்ணீங்களா அதை வர டைம்ல? இல்ல குருவே சரணம் ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இல்ல. கடைசியா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இவை அனைத்தும் கற்பனையை இப்படி போடுமாறு மிஸ்டர் நாகேஸ்வர் கேட்டுக்கொண்டார். இதுல எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு பாடறிவோம் படிப்பறிவோம் ஸ்பெஷல் எபிசோட். ரைட், இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாவே இருக்க போது. இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்ல முடியாது எனிமோர், இட்ஸ் கோயிங் டு பீ எ ஸ்பெஷல் எபிசோட். அதுல வந்து உங்களுக்கு அடிஷனலா இது வரைக்கும் கிடைக்காத சில விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ புது பாட்டு வார வாரம் நம்ம கத்துட்டு இருக்கோம், அந்த பாட்டோட ஃப்ளோவை வந்து அழகா பிரிச்சு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளும் பாட்டை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நல்லா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க. உண்மையா சொல்லணும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நாங்க ரிவ்யூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சில பேர் வந்து ஒரு 4-5 பேர் அட்லீஸ்ட் வந்து எங்களுக்கு நல்லாவே ஞாபகமே இருக்கு. இப்போ ஏதாவது அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்ல ஞாபகமே இருக்கு. ஸோ அதை நாங்கள் இப்போ கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ஒன்று பாட்டு கற்றுக்கிறது, ரெண்டு அதை பாடுறது, அந்த ரெண்டு அது இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம செஞ்சிடறோம். அந்த நோட்ஸை கற்றுண்டு அதை எப்படி பாடணும், அந்த ஃப்ளோ என்னங்கிறத கற்றுக்கிட்டு அதை நம்ம பாடிடுறோம். பட் அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நம்ம சூப்பர் சிங்கர்ல ஃபைனல் ஸ்டேஜஸ்க்கு போகிறவங்களாம் கூட அவங்க பாடுறதுலையும் சில ஐயோ ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்கே அப்படின்னு வந்து ஜட்ஜஸ் சொல்லுவாங்க. நமக்கு சில பேருக்கு அது புரியும், சில பேருக்கு அது புரிய விட முடியாது. என்னப்பா சொல்ல வரீங்க அப்படின்னு நல்லா பாடுற மாதிரி தானே இருக்கு, இவங்களா ஏதாவது சும்மா சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்றாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட நமக்கு வரும். ஆனால் அது அப்படி கிடையாது. மியூசிக் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ நெவர் எண்டிங் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். ஏதாவது கத்துக்கிறதுங்கிறது அது நிக்கவே முடியாது. இன்னைக்கும் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா சொல்றது வந்து நான் இன்னைக்கும் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப அம்பல சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த 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 தேடல்ங்கிறது வந்து நிக்கவே நிக்காது. அந்த தேடல்ங்கிறது, இந்த தேடல் வில் ஆல்வேஸ் பி தேர் டில் தி எண்ட். அந்த பர்ஃபெக்ஷன், 100% பர்ஃபெக்டா நான் பாடுறேன் அப்படிங்கிறது யாருமே இன்னி வரைக்கும் சொல்லி நான் கேட்டதே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து மியூசிக்ங்கிறது. ஸோ இதை இன்னும் மெருகேற்றுறது எப்படி? இப்போ நல்லாவும் நம்ம பாடினா சில விஷயங்கள் கண்டிப்பாக வந்து அதுலேயும் மிச்சமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையும் எப்படி மெருகேற்றி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம்
அப்படிங்கறத பேசுற எபிசோட் தான் இன்னைக்கு. இதுக்காக நமக்கு நம்மளை ஜாயின் பண்றதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அவங்கள பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி ரைட், இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வந்து நம்ம முன்னாடி உங்ககிட்ட சொல்றது உங்களுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இந்த வாரம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த வரப்போற ரெண்டு பேரும் வந்து அவங்களோட சைட்ல இருந்து ஒரு அருமையான பாட்டுக்கு இன்வைட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஒரு மேல் இன்வைட், ஒரு ஃபீமேல் இன்வைட் ஓபன் பண்ணிருக்காங்க. அதுக்கு அவங்க எங்ககிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா ஏற்கனவே நல்லா பாடக்கூடியவர்கள், நல்ல பொட்டென்சியல் இருக்கிறவங்க, ஏதாவது அந்த பாட்டை பாடி அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணக்கூடியவங்க ரெண்டு பேர் எங்களுக்கு வேணும். அந்த ரெண்டு பேர் பாடட்டும், அந்த ரெண்டு பேர் நல்லாவும் பாடுவாங்க, ஏன்னா அந்த மாதிரி ஆட்களை தான் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருந்தாங்க. அவங்க பாடினதை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, சனிக்கிழமை அன்னைக்கு அதை போட்டுக்காமீங்க. அதுல இருந்து நாங்க இதையும் அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போறது அப்படிங்கறத லைவ் கோச்சிங் நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்ன ஒரு ரெண்டு பேர் தான் இங்க வந்திருக்காங்க. இப்ப அவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட மேல் கோச், அவரை பத்தி நான் குயிக்கா சொல்றேன். இவர் வந்து இஸ் ஒர்க்கிங் அஸ் அ டைரக்டர் ஸ்ட்ராட்டஜிக் மார்க்கெட்டிங் ஃபார் அன் எம்என்சி. ரெண்டு பேருமே யூஎஸ்ல வந்திருக்காங்க. யூஎஸ்ல உழவர் சந்தை இல்லைங்க, உழவர் சந்தை எல்லாம் க்ளோஸ்ட். யூஎஸ்ல நிஜமான யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதுல வந்திருக்காங்க. ஸோ இவர் பாத்தீங்கன்னா, இவர் நிறைய ரெப்யூட்டட் மியூசிஷியன்ஸோட ஒர்க் பண்ணிருக்காரு. உன்னிகிருஷ்ணன் அவர்களோட, உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவரோட பொண்ணு, ஹரிஷ் ராகவேந்திரா அவர்கள், சூப்பர் சிங்கர் சாய் விக்னேஷ், கிட்டாரிஸ்ட் சதாஸ் சுதர்சனம், அவர் வந்து நம்ம மேஸ்ட்ரோவோட இளைய ட்ரூப்ல வந்து கிட்டாரிஸ்டா இருக்கிறவர், அவரோட ஒர்க் பண்ணிருக்காரு. இவர் லிரிசிஸ்ட் மதன் கார்கியோட ஒர்க் பண்ணிருக்காரு, ராகா லேப்ஸோட ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ அதை தவிர பல ரெப்யூட்டட் மியூசிஷியன்ஸோட கரண்ட்லி இஸ் பீன் கொலாபரேட்டிங். அண்ட் அதை தவிர இப்போ இந்த குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி அப்படின்னு சுபஸ்ரீ தணிகாச்சலம் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க, அதுல ஹி ஹஸ் ஃபீச்சர்ட். இவர் வந்து இஸ் ட்ரெயின்ட் இன் கிளாசிக்கல் மியூசிக், அவர் வந்து ஃப்ளூட் வாசிப்பாருங்க, ஃப்ளூட்ல வந்து இஸ் ட்ரெயின்ட், அவர் கீபோர்டு வாசிப்பார், அதை நான் பார்த்துருக்கேன். அதை தவிர பார்த்தீங்கன்னா இஸ் அ மியூசிக் கம்போசர் ஆஸ் வெல். நிறைய காம்போசிஷன்ஸ் அவர் வந்து ஆஃப் லேட் லாஸ்ட் ஒன் இயர்ல நிறைய பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலா ஃபேஸ்புக்ல ஆக்டிவா இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா அட் சம் பாயிண்ட் இன் டைம் அவரோட காம்போசிஷன்ஸ் நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. He has been serving as an online coach and he has judged a lot of popular online reality music shows. Nariya super singers avaru train panirukkaru. Yaaru neenga paaka poringa innum konja nerathila adha thavara idha sonna appadina you will get to know who he is, what special appadina or series vandu avaru vandu pannitirukkaru. Rendu varsham aachu nenikiren ena na paathirken 1.5 varsham irukuma therla adhu avare vandu sollitom. What special series vandu enakku personally it has been very useful in terms of, you know, making some subtle adjustments in terms of singing in Smule. அவர் கூட அவரோட மனைவியார் வந்திருக்காங்க. அவங்க ஷீ இஸ் அ சீனியர் டாக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். அவங்களும் கர்நாடிக் ட்ரெயின்டுங்க, நிறைய வெஸ்டர்ன் வாய்ஸ் லெசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க. ஆக்சுவலாக இவங்களும் ஷீ ஹாஸ் ஒர்க்ட் வித் ஆல் தோஸ் பிளேபேக் சிங்கர்ஸ் லைக் உன்னிகிருஷ்ணன், உத்ரா உன்னிகிருஷ்ணன், ஹரிஷ் ராகவேந்திரா, இவங்க எல்லாரோடையும் இவங்களும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களும் ஷீ ஹாஸ் பீன் பார்ட் ஆஃப் த ரியாலிட்டி ஷோஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப், யூனோ, பீங் வாய்ஸ் எக்ஸ்பர்ட். அப்படிப்பட்ட ஒரு அழகான கப்பல் தான், தே பீன் சோ ஸ்வீட் and agreeing to come and join with us on this special episode. Can we call them Vignesha? You are very happy to come here. Why don't you call them now? No, correct. That's what I'm saying. How are you? How are you talking about this? How are you talking about this? How are you talking about this? I'm not talking about this. I'm 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 talking about this. Okay, I think thank you so much Nageshna. So it's time to welcome these two experts. Romba sandoshama irukku enakku Nageshna oda sende ungala welcome pandradhula. So let's welcome Mr. Sriram Murthy and Mrs. Sriram. Absolutely welcome sir, welcome Sriram Murthy avargale, welcome Gayatri avargale, vanakkam, welcome to Paadarivom Padiparivom. Hello Sriram sir, hello Gayatri ma'am, hi. கரெக்ட், நல்லா வாயாசிக்கிறீங்க. நான் இன்னும் உங்களை மியூட்ல வச்சிருக்கிறேன்னால கேக்கல. வணக்கம். இது நம்ம சங்கத்துல யூஸ்லாம் நடக்கிறது. நமஸ்காரம். நமஸ்காரம். இப்ப கேக்குறதா? நல்லா கேக்குறது சார், நல்லாவே கேக்குறது, சூப்பரா கேக்குது. வணக்கம் காயத்ரி, உங்க குரல் நாங்க கேக்கலாமா? வணக்கம், சூப்பர். சோ சொல்லுங்க சார், ஸ்ரீராம் சார், வாட் ஹஸ் பீன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் சோ ஃபார் வாட்சிங் பாடறிவோம் படிப்பறிவோம்? முடிஞ்ச வரைக்கும்
உங்களோட டீம்ல கௌஷிக் வாஸ் வெரி ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட், ஜாயின் பண்ணலாம் கூட சேர்ந்து பண்ணியிருக்காரு. அந்த ஒரு இனிஷியேட்டிவ், அதாவது மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும், நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சில விஷயங்களை நல்லா தெரிஞ்சதுன்னா, அஃப்கோர்ஸ் கரெக்டாக பகிர்ந்துக்கணுன்ற ஒரு ஆசை இருந்ததுன்னா, அந்த முயற்சியை இதை நீங்கள் பிளாட்ஃபார்மாக கொண்டு வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி பண்ணுறது வந்து இட்ஸ் அ வெரி 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 வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ், ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சராக இருக்கிறது, இது அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ், இட்ஸ் அ ஜாய் ஃபார் அஸ் டு ஜாயின். அவர் சொன்னதை நானும் சொல்லுவேன், இட்ஸ் அன் எக்ஸலன்ட் பிளாட்ஃபார்ம், பாடறிவோம் படிப்பறிவோம். நீங்கள் வந்து இந்த ஒரு சாங்கும் எப்படி பாடுறது அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறீங்க, அண்ட் யூ ஆர் ரிவ்யூயிங் த என்ட்ரீஸ் அண்ட் அதை கோச்சிங் கொடுத்து, இட்ஸ் வெரி வெரி நைஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் டு பி பார்ட் ஆஃப் இட் இன் அ ஸ்மால் வே. நாங்கள் மீன் அவ இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல கொஞ்ச நேரம் முன்னாடி, லைக் எஸ்பிபி சொன்னார் லைக் ஹி ஸ்டில் லேர்னிங் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே லைக் இட்ஸ் அ கடல் மாதிரி, ஸோ வி ஆர் ஆல்சோ ஸ்டில் லேர்னிங். So whatever little we know, adha share panikkaradhukku, thanks for inviting us today. It is our pleasure having you both on the show. Naanga vande ungaloda what special series paathirukkom Shriram sir, I mean nadula konja gap uttitinga actually. Honestly speaking, I've personally learned quite a lot of things watching your episodes. And simply vande அந்த வால் அந்த நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து நன்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணி அப்புறமா அதை வந்து ஸ்டுடியோக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிம்பிள் திங்கே வந்து உங்களோட வாட்ச் ஸ்பெஷல் சீரீஸில் பார்த்து தான் நான் கற்றுனேன். அது எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் காயத்ரி, ஐ நோ யூ ஐம் ஷோர் யூ நோ தட் ஐ ஹவ் பீன் ஃபாலோயிங் யூ ஃபார் அ வெரி லாங் டைம் இன் ஸ்பியூல். நிறையா பாடியிருக்கோம். அண்ட் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நான் பாடினது எல்லாத்துக்குமே நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி இருக்குது. ஸோ நீங்க ரெஸ்பாண்ட் பண்ற லிஸ்ட்ல நான் இருந்திருக்கேன் அப்படிங்கறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் அதை சொல்லிக்கிறேன், நானும் காயத்ரி மேமோட சாங்ஸ் நிறைய ஜாயின் பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்குமே அவங்க கேட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியலி ரொம்ப ஹாப்பி. அப்சல்யூட்லி. ஸோ ஸ்ரீராம் சார், இப்போ மக்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ வந்து இப்போ இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு அருமையான பாட்டு ஒன்றுத்தை நீங்க இன்வைட் ஓபன் பண்ணி விக்னேஷ், அது ஒன் ஆஃப் த ஜாயின்ஸ் ஹாஸ் பீன் ஃப்ரம் விக்னேஷ். விக்னேஷ் வந்து காயத்ரி அவங்க போட்ட இன்வைட் ஜாயின் பண்ணியிருக்கான். அண்ட் வி ஆர் கோயிங் டு ஹேவ் one more person who has joined the invite of you, Mr. Shriram. So avangala vande ipo neenga vande you are going to review those two joints and enna exactly panna poringa adhu vande it's better to hear from the horse's mouth. Kandipa. So idhu vande first of all and the paadarivam padiparivam team ella level of people, adhavu typically people ku vande nama paadanum nama paadara kekkanum abingra sandosham ennikkume irukum. ஸோ அவங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் கிடையாது அதிகம். ஸோ அதனால ஸ்பியூல நிறைய பாடுறாங்க. அதை எப்படி இன்னும் பெட்டராக பாடலாம், எதை கவனிச்சு பாடலாம், அதை நுணுக்கங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கறது வந்து நல்ல முயற்சி. ஸோ அது நீங்க பண்ற எபிசோட்ஸ் அது தனி. இது எப்படின்னா, நாங்கள் வந்து கிரிட்டிக்கலாக கோச் பண்ணி ட்ரெயின் பண்ணி டாப் கண்டஸ்டன்ஸை வந்து சம் ஆஃப் தம் ஹவ் பிகம் பிளேபேக் சிங்கர்ஸ், அவங்களுக்கு சொன்ன சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கீன் அப்சர்வேஷன்ல ஜட்ஜஸோட கலந்து ஆலோசனை பண்ணி சில கிரிட்டிக் பண்ணி ஆன்லைன் ஜட்ஜிங் பண்ணி கோச்சிங் பண்ணி அதெல்லாம் பண்ணது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படி இந்த பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இது ஒரு முயற்சி. ஸோ இது டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். எப்படின்னா, ஏற்கனவே நல்லா பாடுறவங்க, நம்ம நல்லா பாடுறோம், ஆனால் இதை எப்படி கொண்டு போகலாம். ஸோ இது எப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு மணி நேரம் எனக்கு இருக்குது பாடுறதுக்கு, வரிசையாக ஒரு அஞ்சு இன்வைட் போட்டுறேன் நான்ப்பா, டக்கு டக்குன்னு போட்டுறேன், நான் ஒரு நாலு பேரோட ஜாயின் பண்ணிட்டேன், ஹெப்பா ஒன் ஹவர் முடிஞ்சுது. பீப்புள் ஆர் மோஸ்ட்லி ட்ரிவன் ஃபார் தட் குவான்டிட்டி ஆஃப் சிங்கிங். எவ்வளோ கொலாப்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு. இஃப் That is what the mission of that person is, then you pursue that. Na adha vandu thadukka poradhu illa, that in the session may not be meant for them. Idhu eppadina nalla paadran theriyum, but there is something missing. Oru naalu paattu pottaalume thirumba kekkuradhu avlo illa pa adina mari, adhaadu manasa thodanum, soul connect pananum. Right, in the paattu na solren, indha invite podradhukku இந்த பாட்டு தெரிஞ்ச பாட்டு, நான் எபிசோட் நம்பர் 21ல இந்த பாட்டே ரிவ்யூ பண்ணிருக்கேன், அப்போ இன்வைட் போட்டிருக்கேன். திரும்ப இதுக்கு எடுத்து பாடும்போது அட்லீஸ்ட் ஒரு 60% ஜஸ்டிஸ் பண்ணணும்னு சொல்லி பண்ணும்போது, இட் டுக் மீ 2 hours. ஐ அம் நாட் கிடிங், நான் சும்மா ஹைப் பண்ணுங்கதான் சொல்ல வரல. ஏன்னா எஸ்பிபி சாரும் ஜானகி மேடமும் பாடின விதம், இளையராஜா சாரோட கம்போசிஷன், அந்த பாடல் வரிகள், அதுல இருக்கிற சோல், அந்த பாடல் எப்படி மக்களுக்கு ரீச் ஆகுது, அந்த பாடல் இம்பாக்ட் பண்ணணும். Correct. எல்லா நோட்ஸ் கரெக்ட்டா பாட்டி பாடுற பாட்டு நல்ல செக் அப்படின்னு பண்றதா இருந்தா, then there is no use to it. Right. So in the episode is specially meant for நம்ம ஒரு பாட்டு பாடினாலும் இந்த வாரம் நல்லா கத்துட்டு சூப்பரா பாடணும்ப்பா. என்னைக்கு கேட்டாலுமே, இன்னொரு ஒரு வருஷம் கேட்டாலும் ரெண்டு வருஷம் கேட்டாலுமே அனுபவிச்சு லைக்கிற மாதிரி இருக்கணும். Correct. அந்த ஒரு இன்டென்ஷன் இருந்ததுன்னா, அதுக்காக ஒரே இன்வைட் தான் போடணும்னு சொல்ல வரல மாசத்துக்கு,
பட் இந்த டெக்னிக் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பாடல் எடுத்து கற்றுக் கொடுக்க போறோம், அதுல இருக்க சில நுவான்சஸ் கற்றுக் கொடுக்க போறோம், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, இது அத்தனையும் இந்த ஒரு எபிசோட்ல சொல்ல முடியாது. கரெக்ட். ஓகே, நாங்க ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்து ஒரு ரெண்டு ஆஸ்பெக்ட் எடுத்து காட்சி கொடுக்கும் போது இந்த மாதிரி பாடல்களுக்கு இது அப்படியே அப்ளிகபிள் ஆகும். இன் ஜெனரல் எல்லா பாடல்களுக்குமே இந்த டெக்னிக்ஸ், மைக் ஹேண்ட்லிங் டெக்னிக்ஸ், பிரெத் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ், எப்படி வந்து டைனாமிக்ஸ் கண்ட்ரோல் பண்றது, அதுல ஒரு சில இது வந்து கதவை திறக்க தான் போறோம். இட்ஸ் அ பேலஸ், ஒரு சின்ன ரூம்குள்ள ஒரு நுழைவாயில் தான் இது இந்த ஒரு பாடலுக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் விக்னேஷ் அண்ட் ஆஃப் கோர்ஸ் வென் யூ இன்ட்ரடியூஸ் அதர் சிங்கர், தேங்க்யூ ஸோ மச். ஓப்பன்னஸ் டு ஓப்பன்லி கிரிட்டிக். உண்மையை சொல்லணும்னா நம்ம டெஸ்ட் தான் பண்ண அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குன்னு, இது வரைக்கும் கோச்சிங் பண்ணவே இல்லை. ஸோ லைவா அவங்கள வந்து கிரிட்டிக் பண்ண போறோம், அதுக்கு ஓப்பனா இருக்கிறதுக்காக அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் அண்ட் பாராட்டுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ரைட், சோ கிரேட் சார். சோ நம்ம அப்படியே ஷோக்குள்ள போயிடலாமா? ஆ போயிடலாம். அது அதுக்கு முன்னாடி பாவமா ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கு சார், அந்த பொண்ணையும் கொஞ்சம் கூப்பிடலாமா? கூப்பிடலாம். சொல்லப்பா. சரி ஓகே, போனா போறதுமா? நீயும் வா. அவளை கூப்பிட்டுருங்க, நான் தூங்கி கிங்கி போயிட போறோம். ஆமா, அதுதான் எனக்கு பயமா இருக்கு. வணக்கம் வைஷு அவர்களே. ஹலோ. ஹலோ வைஷு. ஹாய். ஓ ஆ வைஷு, வால்யூம் கம்மியா இருக்கு வைஷு. இல்ல அவங்க பேசவே இல்லை. வைஷு வைஷு வந்து நம்ம 1 ஹவர்ல வந்து கரெக்ட்டா மொத்தமா எவ்வளவு வார்த்தைகள் பேசியிருக்காங்கன்னு நீங்க கை விட்டு எண்ணிரலாம். அந்த மாதிரி அவ்வளவு அதிகமா பேசுறவங்க என்ன மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னா, இல்ல என்ன மாதிரி என்ன மாதிரி கொஞ்சம் கம்மியா தான் பேசுவாங்க. அண்ணா நான் ஒருத்தர் இருக்கேன்றதை மறந்துடாதீங்க, உங்களை மாதிரி சொல்லாதீங்க, மனசாட்சி இல்ல. ஓகே, சோ வைஷு ஜாலியா இருப்பா, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகேவா? நல்லா இருக்கியா? காஃபி கிஃபிலா குடிச்சாச்சு? Okay, so, modala vandu we are going to listen to Aishu's join. Okay, so I'm going to switch it on, sir. I'm going to put you on mute, sir. Okay, yeah, and I'm also going to hide your video. Nanu adhe dhaan panna poren. Thank you.
காவியம் பாவை என்கின்ற கோலம்
ஆஸ் யூஷுவல் நான் மியூட்டை ரிமூவ் பண்ணாமே பேசிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு முக்கியமாக ஒரே ஒரு டவுட் தான், ரெண்டு பேருமே இப்படி பண்ணிடுறாங்களே, இதுக்கு மேலேயும் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அதுதான் எனக்கு இப்போ சந்தேகமா இருக்குது. பட் இருந்தாலும் அதுதான் இன்னையோட லேர்னிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ இது வந்து எவ்வளோ கேட்கறதுக்கு இனிமையாக இருந்தாலும் ரெண்டு பேருமே கரெக்டாக அந்த நோட்டில் கரெக்டாக உக்காந்து அழகாக ஸ்ருதி வழங்காமல் தாளத்தில் பாடி அழகாக பண்ணியிருக்காங்க, அவங்களோட வேலை அவங்க அழகாக பண்ணியிருக்காங்க. பட் இதுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம புரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு அப்படிங்கறத நான் நம்புறேன். சோ ஸ்ரீராம் சாரியும் காயத்ரி மேடம் அவர்களையும் ஸ்கிரீன்ல கொண்டு வந்துடலாமா? கேக்குதா சார்? We are on. கேக்குதா? How confident you are? Thank you. இப்ப நான் கேட்டே ஆகணும், இப்படி பாடிடுறாங்களே, நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு my ears are sharp, her vocals are sharp, so apdi pannalam. So idhula enna aspects solla porom, so in order to do that live a kaatranu nenikiren, so Vigneshiyum Vaishyum live la kuttu vandralam kandipa. So then indha paata pathi varasal illama inna bit varasal illa dabri online la irukkavangalukku sila questions irundhadhalum you can feed and then naanga mudichu varaikku address panna paakkalam. Kuttu ettingala na gap la poi ipo dhaan or tea saaptu vandhen. தெரியும்டா, இந்த மாதிரிலாம் நீ வேலை பார்ப்பேன் தெரியும், அதனால தான் டக்குன்னு ஒன்று பிடிச்சி எழுதுன்னுட்டேன். இல்லை ஆனால் என் பாட்டு வரும்போது கரெக்டாக கேட்டுட்டேனே. அப்போ கேட்குற மாதிரி இருந்ததுன்னு சொல்ல வர. அது வந்து சார் சார் தான் சொல்லணும். தேங்க்யூ சார். வைஷ் வாட்டு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து எது உசீதம் அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் ஒதுங்கி நான் ஷோவை பார்க்கறதா உசீதம்,
இப்போ இந்த அரங்கம் உங்களுக்கு. ஓகேப்பா, தேங்க்ஸ். சோ எங்களுக்கு வியூ அட்ஜஸ்ட் பண்ணிடு. தட்ஸ் ஃபைன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விக்னேஷ் அண்ட் வைஷு, உண்மையிலேயே அருமையான சிங்கிங். ஸோ யூ போத் ஆர் வெரி டேலண்டட் சிங்கர்ஸ். கமெண்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ வி ஆல்சோ வாட்ச் ஃபார் தட். ஸோ இப்போ வந்து லைவ்ல வரும்போது இப்போ நாங்கள் கிரிட்டிக் பண்ணுறோம்னா டோன்ட் டேக் இட் பர்சனலி. இது வந்து உங்களை யூஸ் பண்ணி எல்லாருக்கும் சொல்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி. தேங்க்யூ ஃபார் பீங் சப்போர்ட்டிவ் இனஃப் டு கம் அண்ட் டேக் யூ நோ ஆன் இந்த மாதிரி கோச்சிங் எடுக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பா இட்ஸ் நாட் ஈஸி டு டூ. ஸோ தேங்க்யூ போத். நீங்க ரெண்டு பேருமே அருமையா பாடிருக்கீங்க. நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் யுவர் சிங்கிங் அட் ஆல். பட் லைக் நான் முன்னாடி 5 மினிட்ஸ் பேக் ஐ வாஸ் ஜஸ்ட் சேயிங் தட் இஸ் ஜஸ்ட் டேக்கிங் டு தி நெக்ஸ்ட் லெவல். அவ்வளவுதான். தட்ஸ் இட். அப்சல்யூட்லி, கண்டிப்பா. லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாடல் பத்தி நான் ஒரு சின்ன டிட்பிட் சொல்லுங்க. இந்த பாடலை ஏன் சூஸ் பண்ணினோம்? இது வந்து ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் சாங். இப்போ ஆன் பண்ண முடியுமா? ஆன் பண்ணி மைக் வை. ஸோ இந்த பாட்டு எடுத்தீங்கன்னா, ஸோ கேக்குதா இது? கீபோர்ட் கேக்குதா? ஆ கேக்குறது சார். இதான் லோவஸ்ட் நோட். அதாவது கா அந்த லோவஸ்ட் நோட். மேல வந்து தா வரைக்கும் போகும். ஸோ இட்ஸ் 1.5 ஆக்டேவ்க்குள்ள கம்போஸ் பண்ண சாங். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இது ஹிட் ஆகும். ஒரிஜினல் வந்து ஏ கீழ இருக்கு, அதாவது 6 கட்டையில இருக்கு. கேட்கலையா வைஷு? கேட்கலையா? ஓ, இது தெரியல போல இருக்கு வைஷு. என்ன தெரியல? நீங்களே தெரியல. விக்னேஷ் மட்டும் தெரியும். அப்படியே அது நீங்க விசிபிளா இல்லன்னு சொல்றா நாகேஷ் அண்ணா. கேன் யூ ஹெல்ப்? ஓகே வைஷ்ணவி, கேக்குறது இல்ல அவங்க பேசுறது. ஷட் ஐ எக்ஸிட்? நான் பேசுறது கேக்கலையா? நான் பேசுறது கேக்குதா? ம், பேசுறது கேக்குது பட் பார்க்க முடியல. நான் பேசுறது கேக்குதா? ஒரு விஷயம், இந்த டெக்னிக்கல் இஷ்யூ சால்வ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். நான் எக்ஸிட் ஆயிட்டு வரட்டுமா? ஓகே, இப்ப நான் தெரியுதா? ஓகே. சோ she got dropped out for a second, அதனால when she came back அது அந்த இது இருக்கும். ஏனா இதுல வந்து விக்னேஷ் வந்து ஹஸ் ஜாயின் ஃப்ரம் ஆண்ட்ராய்ட். ஸோ அந்த கிளாஷ் எப்பவுமே இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஷீ இஸ் பேக், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷீ இஸ் பேக் நவ். ஓகே, நான் கொஞ்ச நேரம் அப்படியே மியூட்ல உட்கார்ந்து. நவ் யூ கேன் சீ அஸ் வைஷு. தெரியுதா? கேக்கும் சரிதா? யா, நாங்க பேசுறது கேக்குது பட் நீ பேசுறது கேட்கணுமா? அது பேசினா தானே கேட்கும். அதுதான் சொல்ல வர்றாரு. ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா, இந்த டெக்னிக்கலாக போகல நான் அந்த பாட்டுக்கு, பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் இன் ஜென்ரல் 1.5 ஆக்டிவ். அது சரிகமாக 15 எடுத்தோம்னா கீழ்ந்து மேலே வரைக்கும் போகிறோம்னா அதில் வந்து ஒரு 1.5 ஆக்டிவ் கீழ் காலேருந்து மேல் தா வரைக்கும் தான் இருக்கு. ஸோ சிம்பிள் சாங் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பாட முடியும். ஆனால் இது கம்போஸ் பண்ணது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது வந்து ஃபீமேல் கன்வீனியன்ட் பிச்சில் கம்போஸ் பண்ணிக்கு இந்த பாட்டு. ஓகே, ஆனால் எஸ்பிபியுமே ஹையாக ஷ்ரில்லாக பாடாமல் எப்படி பாடினாருங்கிறது தான் வாய்ஸ் கண்ட்ரோல் டெக்னிக். இது வந்து நிறைய பேர் அப்சர்வ் பண்ணிக்க மாட்டீங்க. ஃபீமேலோட ஸ்ருதி, ஹை ஆறுகட்ட ஸ்ருதி, அதில் அவர் பாடும்போது அவ்வளோ சாஃப்டாக மெலோவாக இருக்கும். ஸோ பாடலை பற்றி சொல்லணும்னா, இந்த பாடல் வந்து நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து சிங்கர்ஸ் தனக்குள்ளே பாடிக்க மாட்டாங்க, இது பேக்ரவுண்டில் போயிட்டுருக்கும். ஸோ மனசுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுற பரிமாற்றத்தை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன். ஸோ மனசும் மனசும் பாடுற மாதிரி. இது எப்படின்னா, இட்ஸ் அ சாஃப்ட் ரொமான்டிக் சாங், இட்ஸ் அ பேக்ரவுண்ட் சாங், சட்டிலாக இருக்கணும். ஸோ லவுட்னஸ்ஸே இருக்கக்கூடாது. ஸோ நாங்கள் நிறைய கொலாப்ஸ் கேட்டிருக்கோம் இந்த பாட்டு வந்து. இட்ஸ் வெரி பாப்புலர் சாங், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நெஞ்சத்தக்கில் அதே படத்துலேருந்து. இது வந்து நிறைய பேர் கொலாப்ஸ் போட்டிருக்காங்க. ஈவன் சம் ஆஃப் த குட் சிங்கர்ஸ் அவங்களோட மைக் ஹேண்ட்லிங் டெக்னிக்ஸ்னாலேயே இல்லை இல்லை அவங்களுடைய மிஸ்ஸிங் ஆஸ்பெக்ட்னாலே தெரியல லவுடாக வந்துடும். அந்த லவுட்னஸ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த சாங். இது எப்படின்னா, சோஃபாவில் குழந்தை படுத்து தூங்கிட்டுருக்கு, கிச்சன்லேருந்து ஒரு பால் கப்பு ஃபுல்லாக தெளும்பாமல் இருக்குது, கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரீங்க, அப்போ உங்களை வந்து நீங்கள் பேசிட்டே வரணும், அதுவும் கொட்டக்கூடாது, குழந்தை முடிக்க கூடாது. தட்ஸ் ஹவு கேர்ஃபுல் யூ ஹேவ் டு ஹேண்டில் தி சாங். ஓகே, புரிஞ்சுதா? பால் சிந்தினாலும் தப்பு, குழந்தை முடிச்சாலும் தப்பு. சரி, நீங்க எடுத்தீங்கன்னா லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக். ஓகே, இது வந்து இந்த முதல்ல இந்த
நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். நான் பாடும்போது இந்த மைக் யூஸ் பண்ணி பாடுறேன். இது வந்து வெரி ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோ லெவல் மைக், நல்ல பிக்கப் இருக்கக்கூடிய மைக். ஸோ அதனால் நான் -1.5 dB வச்சிருக்கணும். நான் முதலே நினைச்சிருந்தேன், பட் அது வைக்கிறதுக்குள்ள கண்டினியூ ப்ரெஸ் பண்ணிட்டேன். அதனால என்னோட வால்யூம் வாஸ் லிட்டில் லவுடர். ஸோ மிக்சிங்ல வந்து ஐ ஷுட் ஹவ் பீன் லிட்டில் லோவர். சரி, தெரியும், பட் அதை மிஸ் பண்ணிட்டேன் கண்டினியூ பண்ணும்போது. ஸோ வால்யூம் ஷுட் ஹவ் பீன் லோவர். நீங்கள் எஸ்பிபி என்ட்ரி ஆகக்கூடிய செக்ஷன், அந்த செக்ஷன் அது சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது பபா பாப்பா இருக்குல்ல, அந்த பபா பாப்பா நீங்க ரெண்டு பேரும் பாடுவீங்க, எஸ்பெஷலி விக்னேஷ் உன்னோட செக்ஷனாக இருக்கட்டும், வைஷு யூ ஆல்சோ ஹவ் சங் வெல், நோட்ஸ் ஆர் ஓகே ஃபார் த ஃபர்ஸ்ட் பபா பாப்பா, செகண்ட் பபா பாப்பா த நோட்ஸ் ஆர் நாட் கரெக்ட், அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் முதல் பபா பாப்பா பாடக்கூடிய விதமே இட் ஷுட் நாட் பி. நான் நிறைய ஸ்கூல்ல கேட்கும் போது நிறைய பேர் பாடிப்பாங்க பபா பாபா, இது வந்து நல்ல த்ரோ, நல்ல ஃபீல் இருக்கு, பட் தட்ஸ் நாட் த ஃபீல் ஆஃப் த சாங். இது எப்படின்னா ஒரு நல்ல அருமையான ரொமான்டிக் சாங்கை இழுத்து இழுத்து பாடினா என்ன சோகமா பாடின மாதிரி இருக்கும், தெரியுமா? கேட்டிருக்கீங்களா? சில பேர் பாடினா ஏன் அழுதுகிட்டே இருக்க மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். தட்ஸ் த சட்டில்னஸ் யூ ஹட் பி கேர்ஃபுல் அபவுட். ஸோ த பாபா பாப்பா ஜெனரேஷன் நான் பாடும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் மைக்கில் தள்ளி போய் பாடிப்பே தெரியும். ஸோ இட் ஷுட் பி சிங் சங் லைக் தட். ஸோ இப்போ காயத்ரி வந்து வில் டூ அ டெமோ ஃபார் அந்த முதல் பாபா பாப்பா ஸ்டார்ட் பண்ணும்போது ஜானகி மேம் அவங்களுடைய வாய்ஸ் கண்ட்ரோல். ஸோ இது ப்ரொடக்ஷன் என்ன அந்த வாட் ஸ்பெஷல் சீரிஸ் எபிசோட் 21 பண்ணியிருக்கேன், அதை நான் இன்றைக்கி யூடியூப்பில் ஸ்ரீராம் ஸ்டுடியோஸ் பேஜில் யூடியூப் பேஜில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செஸ்ட் வாய்ஸ், ஹெட் வாய்ஸ், மிக்ஸ்ட் வாய்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தர விசில் டோன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பேசலாம், இன்னொரு சாப்டர் பேசலாம். பட் இந்த பாடல் ஃபுல்லாகவே மிட்ரேஞ்சு தான் இருக்கும், ஹையும் போகக்கூடாது, ஷில்லும் போகக்கூடாது, அதுமாதிரி ரொம்ப பேஸும் கொண்டுடக்கூடாது, கட்டில் பாடக்கூடாது, அதுமாதிரி தின்னாவும் பாடக்கூடாது. ஸோ செஸ்ட் வாய்ஸும் கிடையாது, ஹெட் வாய்ஸும் கிடையாது, இட்ஸ் அ மிக்ஸ்ட் ரேஞ்சு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் இன் திஸ் த்ரோட் செக்ஷனில். ஸோ அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் லெட்ஸ் டூ அ டெமோ. ஓகே சார். கம்ப்ளீட்லி ஜென்ரேட்டிங் ஃப்ரம் ஹியர். ஸோ இப்போ ஹெட் வாய்ஸ் தான், பட் ஹெட் வாய்ஸ் நாட் ஜென்ரேட்டிங் ஃப்ரம் the stomach completely ingenda baba uravinum budiyamani parangadi idiyamogam. So this song parina completely you generate from the throat. So ipo vandha nasmiul idha paadumbodhu if you see it's not even registered my and the volume paathena kaatrengala it's not even barely registered the volume adukada I just the volume paathiriya ah theriyadhu sir அதுல வந்து வேவ் வேவா ஹையா வரும். See anything, it's barely flat. அது ஆல்மோஸ்ட் ஃபிளாட் லைன் மாதிரி தான் இருக்கும். அது எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆ அந்த வேவ்ஸே இல்ல. Yeah, so this is what I recorded. I just took a screenshot just to show this and yeah. காமெடி சொல்லணும்னா எஸ்எஸ் சொல்லணும் தான் இருக்கு, ஆனா இருக்க கூடாது. கரெக்ட். ஆமா ப்ளெய்னா இருக்கு. ஆமா. சோ இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து நிறைய பேர் பாடும்போது த்ரோ பண்ணி பாடுறாங்க. Yeah, people most people sing it like that and நம்மளுக்கு ஐ மீன் வி டோன்ட் ரியலி நோ ரைட். ஸோ லவுடாக பண்ணால் நல்லா சூப்பராக இருக்குது அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும். பட் ஆக்சுவலி தி சாங் இஸ் நாட் சப்போஸ் டு பீ சாங் லைக் தட். ஸோ தேர் ஆர் டூ டெக்னிக்ஸ் ஃபார் திஸ், லெட் மீ டூ அ டெமோ ஃபார் தட். ஸோ இப்போ பாடும்போது ஒன்று வந்து என்னென்னா, இங்கே மைக் எங்கே இருக்குன்னா மைக் இங்கே இருக்குது, நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, இந்த தோல் இந்த இயர்ஃபோன் மைக் வச்சு பாடும்போது சரி, ரெண்டு விதமாக வால்யூம் கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி? ஒன்று வந்து மைக்கை தள்ளி வச்சு பாடலாம், டிஸ்டன்ஸ் வச்சுக்க எப்படிங்களா, புதிய அந்த டைனாமிக்ஸ் தெரியுதா? அப்படி ஒரு டெக்னிக். இன்னொன்னு எப்படின்னா மைக் பக்கத்துலேயே இருக்கும்போது வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ வாட் ஷி டிட் ரைட் நவ. ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன். ஸோ இது எப்படின்னா வெறும் மைக் வால்யூம் எடுக்க அப்படி வச்சுட்டு இங்கே பக்கத்துலேருந்து இட் டசன்ட் கிவ் த ஒரிஜினல் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி. So it's a mix of volume control as well as mic control. So ninga smooth la irundhalume seidha. So chorus la mesra ver paadumbodhu appadi ellame pakkathile vechu paadranga. Chorus ku idhu level eduthina appadiye flat ah ore level irukum. Ena part ore flat ah feel illa, there is no dynamics. Indha part la avlo dynamics irukku. Ovvoru syllable ovvoru vaarthaiyilume Janaki ma'am irukku, SPB sir irukku, avlo dynamics irukku. So adha eppadi produce pandrathu? So don't generate from gut. Don't generate even from the lower chest. Should be just from this range, throat range, mid range solvanga. So the pa ba ba pa pa ba ba pa ba subtle irkanum, kuzhanda mulikikudadu, paal sindhama carry panni ponum, adha imagine panikeenga.
இதே மாதிரி பாடல் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்போசிஷன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த பாட்டை மட்டும் இன்னைக்கு எடுத்துக்க போறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், மௌனமான நேரம், சைலன்ஸ், இந்த பாட்டுலையும் நிறைய சைலன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி இருக்கணும், குழந்தை மொழி கூடாது, ரைட். அதே மாதிரி ஓம் நமஹ குருகம் உயிருக்கு ஓம் நம, மனோக்கு என்ன த்ரோ இருக்கு, அவர் வந்து இந்த மாதிரி இருக்காரு, ரைட். அந்தந்த பாட்டுக்கு இனிமேல் பண்ணணுமா அது பண்ணல, ரைட். புரியுது. இந்த முக்கால் அமுக்காப்ல பாடின அவரே அதே மனுஷன் தான் இதுவும் பாடியிருக்காரு, எப்படி பாடியிருக்காரு, டைனாமிக்ஸ் டிஃபரன்ஸ். அதே மாதிரி இன்னொரு கேட்டீங்கன்னா, மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு, அந்த பாடுல அவ்வளோ சாஃப்டா போகணும். ஸோ அதான் வாய்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் ஜென்ரேஷன். அதுவும் இதே இது இந்த சாங் இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு இது. ஃபார் எக்ஸாம்பிள், அதிகாலை நேரமே இனிதானே, இந்த பாட்டில் மாதிரி பார்த்தோம், இதெல்லாம் ஒரு கிளாஸ், ஒரு ஜானர், புரிஞ்சா உங்களுக்கு, இந்த ஜானரை எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இதில் வந்து ஒவ்வொரு செக்ஷனாக போகலாம், செக்ஷனாக போயிட்டு உங்களை ரெண்டு பேரும் டெமோ பண்ண சொல்கிறோம், என்ன கரெக்ஷன் சொல்லி சொல்லலாம். இஸ் இட் ஃபைன் ஸோ ஃபார், இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? எஸ் சார், கிளியர் கிளியர். சரி, ஓகே. முதல்ல வந்து வை ஷி யூசிங் த ஃபர்ஸ்ட் பார்ட் பாபா பாபா. ரைட், இப்ப எடுத்தீங்கன்னா, யூ கெப் த மைக் வெரி ஃபார், ஃபுல் சிலபல் கிளியரா வரல, கிளாரிட்டி வரல, விட்டு விட்டு வந்தது, ஃபேட் ஆகி இருந்தேன், டவுட்டா வந்தது, புரியுது உங்களுக்கு? ஸோ இது எப்படின்னா, மைக் வால்யூமும் பிக்அப் பண்ணணும், உங்களோட வால்யூம் கண்ட்ரோலையும் அட்ஜஸ்ட் பண்ணணும், டைனாமிக்ஸ் கொடுக்கணும், ஜஸ்ட் கெட் இன் டு த சாங், குழந்தை தூங்குது பட் பாடணும், ஜஸ்ட் கண்ணை மூடி ஜஸ்ட் அனுபவிச்சு மைக் கொஞ்சம் க்ளோஸாக வச்சுட்டு, நாட் டூ க்ளோஸ், ஜஸ்ட் கொஞ்சம் க்ளோஸாக வச்சுட்டு, ஆ நவ் சிங் அகைன். இப்போ ஃபேட் ஆகி வருது, அதனால உங்களுக்கு சிக்னல் கனெக்ஷன் தெரியல. கேன் யூ ட்ரை ஒன் மோர் டைம், எவ்ரிபடி குவாய்ட், இன்னும் கொஞ்சம் மைக் க்ளோஸ். ஆ ஓகே. நைஸ், கேக்குதா? எனக்கு மைக் மியூட்ன்றாங்க, ரைட். சோ இப்ப இன்னொரு டெமோ இந்த பவர் பாக்ஸ் பண்றது. சோ இல்ல, வாய்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்படி ஹஸ்கியா விஸ்பர் பண்ற மாதிரி இருக்கும், ஆனா அந்த சாங்கோட ஃபுல் டைனாமிக் டிட் ஹியர் தி விப்ராட்டோஸ், அது மிஸ் ஆயிடும். அதே மாதிரி ஓபன் த்ரோட் பண்ற பா 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 பான்னு ஓபன் பண்ற மாதிரி, சோ இட்ஸ் லைக் மவுத் கண்ட்ரோல். இந்த பாட்டு ஒரு அதோட எவ்வளவு பேர் நோட்டீஸ் பண்ணி தெரியாது, எஸ்பிபி சாரோட லைஃப்ல எவ்வளவு பாடல்கள், எவ்வளவு டைனாமிக்ஸோட வெர்சட்டிலிட்டி பாடிப்பார் ஜானகி மேம், அது மாதிரிதான் இந்த பாட்டை கேட்டீங்கன்னா, இது எஸ்பிபி பாடினது அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்வை ஒவ்வொன்றும் கூறும் அந்த டோனை கேட்டீங்கன்னா, இது எஸ்பிபி சாரான்ற மாதிரி இருக்கும், ஏன்னா டோனல் மாடுலேஷன் மாறிடும் பிகாஸ் ஆஃப் த வே யூ ஓப்பன் த மவுத், ஸ்லைட் சிரிப்பு இருக்கணும், பட் இட் ஷுட் நாட் பி லைக் டூ ஓப்பன் அண்ட் டூ க்ளோஸ் ஆல்சோ. ஸோ இப்போ நீங்கள் பாடின வயசு வந்து, யூஆர் ஜஸ்ட் லிட்டில் பிட் சப்ரஸ்ட், கான்ஃபிடன்ஸ் லெஸ்ஸாக இருக்க மாதிரி ஃபீல் வருது, ரொம்ப லோவாக வருது. ஸோ உங்கள் மைக் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் வச்சுங்க, வச்சுட்டு இதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக த்ரோ இருக்கணும், பட் இது இருக்கக்கூடாது, அந்த என்ன சொல்கிறது, அந்த யா ட்ரை தட். Super. Can you see the difference between this and what it did, yeah, the collab? Yes. Just in the very, very syllable da. Can you see avlo vishayam irukku idla? Right ah? Adhe mari uravenum podiya vaal. Just and the pallavi mattum modhal pallavi mattum section padunga. Close aachu mic. Okay. Uravenum podiya vaal. Yeah. மாறுது.
இது வேற பிச்சில் இருக்கு. ஓகே சரி ஓகே. கனவிலும் நினைவிலும் ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து இப்போ இப்போ அதே ஃபீல் நாங்கள் சொன்ன அதே டெக்னிக்கை சொல்லி திரும்ப இன்னொரு அந்த பல்லவி கொஞ்சம் த்ரோ பண்ணி பாடுங்க. அதாவது வால்யூம் தெரிய மாட்டேங்குது, த்ரோனா உங்க மைக் வால்யூம் அந்த மைக் நீங்க க்ளோஸ் ஆச்சு. தி சாங் இஸ் லைக் யூ ஹேவ் டு ஹேவ் த்ரோ ஆல்சோ. ஆமா பட் சாஃப்ட். சோ இன்னும் ஒரே ட்ரை பண்ணுங்க விஷ். அந்த பல்லவி ட்யூன் மாதிரி எடுத்து பாட்டை நீங்கள் இன்னொரு 50 தடவை மினிமம் கேட்கணும், பாடக்கூடாது அந்த செக்ஷன் மட்டும், கனவிலும் நனவிலும் மட்டும் அந்த ட்யூன் மாதிரி எடுத்து. ஸோ யூ லிசன் டு தட் செக்ஷன். கனவிலும் நினைவிலும் புது சுகம், அது சுகம்ல வந்து ஷுட் ஹவ் கிவன் இது தி ஃபீல். புது சுகம் சோ தட் ஃபீல் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் இன் எனி சாங். அகைன் வைஷ் ஒன் பிக் பண்ணல, யூ ஜஸ்ட் யூசிங் யூ அஸ் an example. இன்னொன்று கவனிச்சிங்கன்னா இது அகைன் ஒவ்வொன்று எடுத்தோம்னா அதுலேயே ஃபுல் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். நீங்கள் பாடும்போது தலையை தூக்கிட்டு அப்படியே பாடுறீங்கல்ல, தட் இண்டிகேட்ஸ் டூ திங்ஸ். ஒன்று, யூ ஆர் ட்ரைங் டு ஜென்ரேட் த என்டையர் த்ரோ ஃப்ரம் யுவர் ஹெட் வாய்ஸ். நினைவிலும் அப்படி போகுது, அது வந்து பாடி இல்லை. ஸோ கொஞ்சம் பாடி இருக்கணும்னா செக் டூ திங்ஸ். ஒன்று வந்து அது யூ ஆர் ட்ரைங் டு ஸ்ட்ரெயின் வித் யுவர் ஹெட் வாய்ஸ் அண்ட் சிங்கிங், அது வந்து உங்களோட வாய்ஸ்க்கு நல்லதில்லை. செகண்ட், if you continue to sing like that you won't be able to have throw for certain portions of the song. So voice generation inge irukku, you just have to concentrate and bring it here. kanavilum ninaivilum can you hear the thinness three the difference kanavilum ninaivilum uravinum pudhiya vaanil. ஓகேவா, இதாக சொல்லுங்க. ஸோ அதை முடித்த உடனே அது அந்த பாபா பாப்பா வருது இல்ல விக்னேஷ், ஜஸ்ட் சிங் தட். அந்த பாப்பா சொல்லு பாடுவா நீ, அதுக்கப்புறம் கேப் விட்டுருவா, ஏன்னா உடனே வரது லேக் இருக்கும். முடிச்சு வெயிட் பண்ணி பாப்பா சொல்லட்டும் இந்த நீ. ஓகே okay, so notes and vibratos are fine. இப்ப நான் ஓகே சார், நீ நீ சூப்பர் சிங்கர் கவுட் கவுச்சா அதனா ஸ்ட்ரைட்டா சொல்லி கெட்டா சொல்லிப்பேன். நீ பக்கத்துல சோஃபால கவுச்சல இருக்க குழந்தை மட்டும் எழுப்பல, பக்கத்து வீட்டு குழந்தை கூட எழுப்பிட்டேன். கிடையாது அவ்வளவு செட்டில் இந்த பாட்டு முழுக்கமே நீ காயத்ரி கூட பாடுனது, நீ அதுக்கு ஓவரால் கமெண்ட் சொல்லணும் சொல்லு. யா லே ஐ மீன் ஆஃப் கோர்ஸ் யூ ஹேவ் சங் வெரி வெல் அண்ட் நல்ல அந்த என்ன சொல்றது சங்கதீஸ் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் வெரி குட். யூ ஹேவ் எக்ஸலண்ட் வாய்ஸ் அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் இப்போ நான் ஃபீட்பேக் கொடுக்கணுன்றதுக்காக ஐ எம் கிவிங் ஃபீட்பேக். அது வந்து ஒன் திங் லைக் ஹீ செட் யூ ஹேவ் சங் த என்டையர் சாங் லவுட்லி. ஸோ விச் யா ஸோ தட்ஸ் த ஒன்லி திங் லைக் ஸோ அது வந்து supposed to be sung, that's why this mainly the session padra yadanada. So to be sung very soft in the song, I mean ipo SPP paathena he's having a throw irukum but soft, so that's very it's tough to get that adu vandu practice panni dhaan adu varum. So adu vandu you have to like I said adu vandu enake vandu for in the part na vandu I have sung it before smear la paadirken but for putting this invite it took me an hour, 1 hour aach enakku because அது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா தட் ஸோ மச் டீடைல் தேவ் கிவன் இந்த சாங். நான் இவ்வளோ பண்ணியுமே ஐ திங்க் ஐ மைட் ஹவ் டன் ஒரு 80% பண்ணியிருந்தேன்னா ஐம் ஹாப்பி அந்த மாதிரி. ஸோ அவங்க யூ கான்ட் கம்பேர் டு தோஸ் லெஜன்ஸ் அட் ஆல் பட் அதான் இந்த சாங் ஹேஸ் டு பி சங் கம்ப்ளீட்லி ஃப்ரம் லைக் த்ரோ யூ ஜென்ரேட் த த்ரோ ஃப்ரம் ஹியர் அண்ட் ஸோ தட்ஸ் ஒன் திங்.
அண்ட் ஃபீல் ஃபீல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாட்டில். லைக் லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் பார்த்தீங்கன்னா லைக் அவங்க அவ்வளோ ஃபீல் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேரும் அந்த பாட்டில். ஸோ மீன் எனி சாங் ஃபீல் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த பாட்டில் வந்து. இட்ஸ் லைக் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபீல் அண்ட் தட் சாஃப்ட்னஸ், அதான் தட் இஸ் வாட் பிரிங்ஸ் தட் அந்த மூட் அந்த பாட்டை. நம்ம யூ டோன்ட் இவன் ஹாவ் டு வாட்ச் இட், பாட்டை கேட்டாலே யூ கேன் ஃபீல் இட் இல்லையா? எக்ஸாக்ட்லி தட்ஸ் வாட் அந்த சோல் ஆஃப் த சாங் ஷுட் ஹிட் த பீப்புள், யா நாட் த நோட்ஸ் ஆஃப் த சாங். ஸோ இப்போ திரும்ப பாடுறாங்க அதை வாங்கிட்டு, கேன் யூ டூ த டெமோ அகைன்? சூப்பர். இதே என்ன பண்ண, இப்போ வால்யூம் கண்ட்ரோல் ப்ரொடக்ஷன்ல கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ மைக் கண்ட்ரோல், மைக் வந்து ஒரு இன்னொரு ஒரு 3 இன்சஸ் தள்ளி வச்சு அப்படியே அதே வால்யூம்ல ஜெனரேட் பண்ணு. நீ வாய்ஸ் கரெக்டா இருக்கற, ரைட் ரைட் கண்ட்ரோல் பண்ணு திரும்ப. அதே ஜெனரேட் ட்ரை pa 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 super super. இது வந்து நீ திரும்ப அப்லோட் பண்ணும்போது வால்யூம் எவ்வளவு இருக்கு மிக்சிங் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி -1 -1.5 வச்சு பண்ணு. ஏனா உன்னோட வாய்ஸ் கே ஜெனரலா த்ரோ ஜாஸ்தியா இருக்கு. ஆமா சார், கரெக்ட். நான் ஃபீல் பண்ணும்போது அந்த வால்யூம் லெவலை கம்மி பண்ணிட்டு தான் அப்லோட் பண்ணனும். ஓகே, ஜஸ்ட் இப்போ இது வரைக்கும் பல்லவி மட்டும் தான் பார்த்துருக்கோம், அதுலேயும் எவ்வளோ சங்கதிகள் இருக்குல்ல, இது அப்படியே உள்வாங்கிட்டு லெட்ஸ் கோ டு த சரணம் அண்ட் தென் வில் வில் ட்ரை டு சீ தி திங். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் சரணம் வந்து இந்த பார்வை ஒவ்வொன்று கூறும் பொன் காவியம் அந்த மாதிரி வரணும். So, our own opening is better. So, try that again. Okay, sir. So, if you say this, you can say that the pallavi is coming from the throat. That's the same thing. That softness. You can control it. You can control it. Yes, you can control it. Yes, the mic is correct, sir. Yes, correct, correct. Parvai vavundrum koorum வரும் சார் அந்த வைஷ் பாட்டம், அது அப்படியே வைஷ் பாட்டம் நினைக்கிறேன். வைஷ் பாடம் நாளும் அந்த லைன், சாரி மாலை வரும் போதிலே, மாலை வரும் போதிலே கேக்கல கேக்குறதா? கிட்ட வச்சுக்கட்டுமா? ஆ கிட்ட வச்சுக்கோ ப்ளீஸ். ட்ரை அகைன் ப்ளீஸ். கேக்குறதா? ஓகே சிங், மாறி வரும் போதில் பாடு. கேக்குறது வைஷு பாடு. ஐ திங்க் ஷி ஹஸ் எ ப்ராப்ளம். ஓ கட் ஆயிட்டா மீக்கு. சோ தி கனவில் ஆடும் செக்ஷன் பாட பாரி. ஆ ஓகே சார், அம்மா கவர் பண்ணலாம் பாடி வரும் போதில. ஆ அது வந்தன பண்ணலாம். ஓ ஓகே. காயத்ரி மேம் நீங்க அந்த லைன் மட்டும் பாட முடியுமா? நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். மாலை வரும் வரும் போதிலே நாளும் முந்தன் தோளிலே கனவில் ஆடும் எஸ் நினைவு யாவும் கனவிலாடும் நினைவு யாவும் இனிய பாவம். Can you see the difference between like பயங்கரமா? seriously ரொம்ப தெரியுது எனக்கு. இப்ப நான் அது actually ரொம்ப அந்த
கொஞ்சம் மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த த்ரோட பாடின அந்த இது எனக்கு இப்ப தெரியுது அந்த டிஃபரன்ஸ் சாஃப்ட்னஸ் இப்ப தானா வருது இது எப்படின்னா ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியுது அந்த பாட்டுக்குள்ள நம்ம போறதுங்கிறது விட பாட்டு நமக்குள்ள அண்ட் அதான் சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒன் மோர் வால்யூம் திங் கூட நான் வந்து ஜீரோல வச்சிருந்தேன் சார் ஐ திங்க் ஐ ஷுட் ஹவ் ரிடூஸ்ட் தட் நான் அப்படியே சப்மிட் பண்ணேன் பிகாஸ் இட்ஸ் ஹை சீ அண்ட் ஐ ஆல்சோ கெப்ட் ஜீரோ ஒன்லி நான் ஜீரோ தான் வச்சேன் ஐ டிட் ஆமா பட் ஷீ கண்ட்ரோல் பட் ஐ கண்ட்ரோல் மை வாய்ஸ் புரியுது மேம் கரெக்ட் அண்ட் மைக் ஹேண்ட்லிங் மைக் வால்யூம் கண்ட்ரோல் அண்ட் மைக் ஹேண்ட்லிங் வச்சு கரெக்ட்டா பண்ணா சரியா வரும் சோ ஸ்டேஜ்ல பாடும்போது மைனஸ் எல்லாம் பண்ண முடியாது இல்ல சோ மைக் வச்சு ஹேண்டில் பண்ணனும் த்ரோ மைக் வச்சு தான் ஹேண்டில் பண்ணு லைவா பண்ணும்போது சோ ஓகே அடுத்த செக்ஷன் can you try vaishal pick it up try your line please parvai ovondrum koorum pon kaviyam parvai engindra kolam pennoviyam malai varum poodile naalum So, yeah, it's fine. Mm. You have to bring that feeling of that, on the line if you listen to Janaki Amma, that longing feeling. Malai varum podile naal. No, on the swell. Malai varum podile naal unden kolile. So, she would have expressed, adala ketale, you can just feel that longingness that she expressed on the line. So, that's what I'm saying. Mulla vandu like such legends, adu over a word, there's so much to learn. Avanga paadudhu. So can you see the difference as well? Yeah. And the over what thing? Can you try one more time? Malai varum podile naalum vandan tholile. Much better. Very nice. So idu vandu ovvorukku kondu varanum indha mari. So adha naan gavanichum bodhu I don't know whether you notices or not Vignesh. Sir. And the paarvai ovvoru kurumbodhu and the paavaiyila or chinna or open smile mari irukum. See. பார்வை ஒவ்வொன்றும் கூறும் பொன் காவியம் ஐயோ அழுது போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆமா ஆமா பாவை என்கின்ற கோலம் பெண்ணோவியம் ஆக்சுவலி அது நேத்து நீங்க நீங்க சொன்ன பாயிண்ட் தான் சார் நேத்து பாடும்போது ஐ குடன்ட் ஈவன் இமேஜின் அது எஸ்பிபி சார் எப்படி பாடி இப்ப சிரிச்சிட்டு பாடுறாரா இல்ல நார்மலா எனக்கே அது வந்து பிகாஸ் நான் வந்து எப்பவுமே அந்த பாடும்போது அந்த எக்ஸ்பிரஷனோட தான் பாடுவேன் இப்போ கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி பாடினா அந்த ஃபீல் கொஞ்சம் வரும் அந்த மாதிரி நீங்க சொன்ன அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட் தான் அது எஸ்பிபி சார் வாய்ஸான்ற மாதிரி இருந்தது அப்படி ஒரு எக்ஸாக்ட்லி பாடு கனவிலாடும் நினைவு யாவும் கனவிலாடும் நினைவு யாவும் இனிய பாவம் So this is much better than the smooth line partner voice control production is fine but still if I put the heartbeat mari podrana abadi flat line a irukku there is no dynamics and swells கனவிலாடும் நினைவு யாவும் இனிய பாவம் அவ்வளவு டைனாமிக்ஸ் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் கீழே டாய் ஒன்று கீழே விழுந்திருக்கு அந்த பக்கம் அதை தாண்டி போகணும் அதே மாதிரி சோஃபால அந்த இது பெஞ்ச் இருக்கு அதை இடிக்காம போகணும் அந்த மாதிரி அவ்வளோ டைனாமிக்ஸ் இருக்கு நேராக ஒரே லைனில் போகிற மாதிரி இல்லை புரியுது நினைவு யாவும் கனவிலாடும் நினைவு யாவும் இனிய பாவம் எஸ் யூ நீட் டு வொர்க் ஆன் திஸ் ஐல் பி ஆனஸ்ட் வித் யூ உனக்கு வந்து நேச்சுரலாவே த்ரோ ஜாஸ்தியா இருக்கு அந்த வால்யூம் வந்து எப்பவுமே ஒரு டெசிபல் மாதிரி தான் கூட இருக்கு ஸோ யூ ஹாவ் டு பிரிங் குவைட்டாக பேசவும் பழகணும் அதனால டைனாமிக்ஸ் பார்த்துக்கணும் நான் பேசுறது சொல்லலை ஐம் ஜஸ்ட் சேயிங் ஈவன் த வாய்ஸ் ப்ரொடக்ஷன் இவ் யூ ஷுட் பி ஏபிள் டு சிங் ஆல்மோஸ்ட் ஜீரோ அண்ட் ஷுட் ஆல்சோ பி ஏபிள் டு ஹிட் த டென் யா யா கரெக்ட் கரெக்ட்
you have a lovely voice. So, like I said, Vachinangabe, just giving an example, that's all. So, like, it doesn't come automatically. Like, it is just a sort of a demonstration, that's all. You practice panni dhaan namalukku, it will come. So, if you want to do this, you can do it. Yeah, then whatever, we can go to the next one. Okay. இல்ல அந்த அந்த செக்ஷன்ல வந்து படிச்சேன். ஓகே நெஞ்சில் உள்ளூர் யூ ஸ்டார்ட் வித் நெஞ்சில் உள்ளூர் வைஷு நெஞ்சில் மேக் ஷூர் ஹோல்ட் ஆன் டோன்ட் ட்ரை டு கோ யுவர் ஹெட் அப் லைக் திஸ் ட்ரை டு பிரிங் தி வாய்ஸ் ஹியர் யா ப்ளீஸ் பிராக்டிஸ் ஓகே சோ தலைய தூக்குங்கறத சொல்லல பட் தலை ஏன் தூக்குதுனா யூ ஆர் ஸ்ட்ரெய்னிங் யுவர் வோக்கல் கார்ட்ஸ் ஹியர் அப்படியே சின்ன இதுல இருந்து லோ த்ரோ பண்ண பாக்குறீங்க சோ யூ ஆஃப்டர் வைல் யூ வில் ஹேவ் ஹெட்ஏக் ஆர் யூ வில் பீ ஃபீலிங் டயர்ட் and after a while ipdiye paritte and or 12 hours padna voice break aidum it will do the damage to vocal so you have to bring it down idu one of the super singer contestant naga panninom ipo inda season kuda perform pannanga avangalukku in person panninom she was throwing everything from here puridha idu inda paattu paravaalla innum high throw songs la indha mari paadi irundha avada voice strain aayir paada mudiyadhu ana dynamics varadhu body varadhu so try to bring just bring it here okay நெஞ்சில் உள்ளூர ஓடு இன் ஆசைகள் நேரம் இல்லாமல் ஆடும் பூஜைகள் நைஸ் சோ அதுல ஹவ் இஃப் யூ சீ லைக் இப்போ நான் இன்வைட் பண்ணும்போது ஐ லிசன் ஈவன் மோர் டீடைல் டு தி சாங் சோ அதுல பாத்தீங்கன்னா சோ டைனமிக்ஸ் the dynamics so every word has got the swell so so the way you have to open your mouth where you have to like not fully open your mouth even on the soft song like a song like this itself So aesthetics. And the feel, come on, the feel and aesthetics. Try again. Ninjil ullure tho. Ninjil ullu. Ninjil ullure odu. Innasigal. Niram illamal odu. Much better. Again, getting into the contestant level coach pannana, there's something called landing notes and sustains. Nariya per miss pandranga swing la. I'm sorry to say. Again, yari personal critique pannala. Some observation. Okay. So that thing na ninjil ullure odu unnasigal. Anga nikkala. If you see how long it has to sustain, let's say 1/8th of a note, 1/16th of a note, evlo varaikkum podumo avlo varaikkum ponaala and the paadaroda feel irukum. அவங்களுக்கு தனித்தனியாக அப்படி சொல்லணும் அவசியம் இல்லை பாடி காமிச்சல் அப்படி ரிப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஸோ ஜஸ்ட் டூ இட் ஒன் மோர் டைம் எவ்வளோ தூரம் சஸ்டெயின் நவ் நோட் நோட்ஸ் எல்லாம் கரெக்டு ஸ்வெல்ஸ் ஆர் ஆல்சோ மச் பெட்டர் நவ் நோட் த லேண்டிங் நோட்ஸ் அண்ட் சஸ்டெயின்ஸ் இல்லை ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு தியரி நிறைய போல ஃபுல்லாகவே பட் இதில் காட்டலாம் நேரம் இல்லாமல் இருக்கும்
இல்லாட்டி கதவை சாத்தாம ஒரு மூட்டு போற மாதிரி இருக்கும், பாதி கதை விட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை அகைன் ப்ளீஸ். என்னாச்சு ஓடும், என்னாச்சு பசிக்குதா, ஓடி போச்சு. நெஞ்சில் உள்ளூர் ஓடும், நாலு பேருக்கும் இருந்து ஓடும்னா ஓடிடக்கூடாது. என் ஆசைகள் அது வரைக்கும் வரணும், பட் அதுக்காக கத்தக்கூடாது. You will fade, it's called a fade. லைட்டா கேக்கணும், அது அப்படியே ஃபேடே வரணும், அதான் பாவம். நெஞ்சில் ஓடும் என் ஆசைகள், நேரம் இல்லாமல் நாடும். இல்ல ரொம்ப வேகமா போகுது, ரஷ் ஆகுது, ரஷ் ஆகுது, ஸ்லோ ஸ்லோ பண்ணலாம். வந்து 100 மார்க்ஸ் கொடுத்துருவேன் சஸ்டெயின்ஸ் லேண்டிங்க்கு. இப்போ என்ன மறந்தங்க தெரியுமா? யூ மிஸ் சம்திங், யூ மிஸ் த டைனாமிக்ஸ் அண்ட் ஸ்வெல்ஸ். ஓ ஐ ட்ரை ஒன் மோர் டைம். ஓகே, இஸ் ஆல் தீஸ் அதே ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கு. இல்ல நெஞ்சில் அப்புறம் நீ பார்ப்பா விக்னேஷ். இந்த மனம் அடிச்சு அடி, இந்த மனம் எங்கிலும் இன்பம் அதே சங்கமம். ஓகே, சோ என்னோட வாய்ஸ் பிரேக் ஆகிறது கொஞ்சம், பட் சேம் திங், இதுல நோட்ஸ் ஆர் கரெக்ட், ஃபீல் இன் வரணும். சோ ஓகே சார், ஐ மீன் ட்ரை நாட் டு பிரேக் இன் இன்பம், break after, so the breaks are also very important, very breath control. எனக்கு actually வந்து இந்த லைன்ல நேத்து பாடும்போது அந்த இந்த லைன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். எதுனா அந்த எங்கிலும் அதுக்கப்புறம் அந்த சங்கமம் வருது இல்லையா, அந்த என்ன இங்கு அது ரெண்டும் அந்த கர்வ் வந்து எனக்கு ரொம்ப டஃபா இருந்தது. மனம் எங்கிலும் இன்பம் அது அப்படி பாடக்கூடாது, ஏன்னா பிரேக் பண்ணிட்டேன் இன்பம் அப்படி சார் என்னாச்சு இருக்கும். இன்பம் அது சங்கமம் அந்த ஃபீல் வரணும். எந்த மனம் எங்கிலும் இன்பம் அது சங்கமம். ஸோ அங்கே எங்கிலும் அப்புறம் அப்படின்னு பிரேக் மூச்சு பிடிக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப சட்டில் டெக்னிக், பிரெத் கண்ட்ரோல் தனியாக ஒரு எபிசோட் வச்சுக்கலாம், பிரெத் மேனேஜ்மெண்ட். பட் இது பிளானிங், உனக்கு இந்த லைன் தான் வந்து தெரியும், பாட்டை நல்லா கவனிச்சோம்னா இதெல்லாம் படிக்கலாம். இதெல்லாம் இதெல்லாம் ஈச் ஒன் இஸ் அ யூனிவர்சிட்டி மாதிரி சொல்லலாம். இது ஒரு இது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட். எந்த மனம் எங்கிலும் பூச்சி வாங்கிட்டு இன்பம் அது சங்கமம், ஆனா மைக்ல தெரியக்கூடாது. எந்த மனம் எங்கிலும் இன்பம் அது சங்கமம், பிரேக் ஆஃப்டர் இன்பம் இன்பம். மனம் எங்கிலும் இன்பம் அது சங்கமம். இதான் இதான் எனக்கு நான் பாடிட்டு போய் அவ காட்டுவேன், சரியில்லை எனக்கு, சரியில்லை அவ பாடிட்டு காட்டுவான். ஸோ ஈவன் வென் யூ போஸ்ட் ஐ டு பி ஆனஸ்ட் ஐ அம் நாட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட், நான் எல்லாம் 60-65% வந்தாலே அப்பா எனக்கு கரெக்டா வருது, அதாவது இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வச்சுக்கோ, க்ளோஸா வச்சுக்கோ, ஏன்னா ஃபீட்பேக் நல்லா தெரியல எனக்கு.
ஓகே சார். இந்த மனம் எங்கிலும் இன்பம் அது சங்கமம். பாடல கரெக்ட். இந்த இன்பம் அது சங்கமம் ரொம்ப சோகமா இருக்கு, ஏன் தெரியல. இன்பம் அது சங்கமம் பாடுறா நீ, கொஞ்சம் ஜோஷோட பாடணும். இல்ல ஜோஷ் இல்ல, இன்பம் அது சங்கமம் ரொம்ப ஸ்மைல் அந்த மைக்ல பேசுங்க. பிரிங் தி ஸ்மைல், ஸ்மைல் இன் யுவர் வாய்ஸ். அந்த இன்பம் அது சங்கமம் ஸ்மைல் சொல்லணும். புரியுதா உனக்கு? புரியுது சார், ட்ரை பண்ணு. ட்ரை ட்ரை. இந்த மனம் எங்கிலும் இன்பம் அது சங்கமம். Much better. Much better. You need to work on the dynamics and the feel aspect. That's your core. You may over part liya adu anithramo vechko. Okay sir. And the kanavilaadum in the last line. Inidha kolam nee paadradhu mundi vaishu. Typically what small singers make a mistake is when eppadi general ah ellam paadraanga sir. Inidha kolam. In the throw just. Inidha kolam. Iniya kolam. இந்த மாதிரி இருக்கு most of the collabs. Most of the people say, okay, not particularly any. Mike, there are. Not particularly anybody, I'm just saying most people. So, just wanted to show the difference. So, இணைந்த கோலம் இனிய கோலம் இணைந்த கோலம் இனிய கோலம் இளமை காலம். That's all. In a throw irukano, but again like I said generated is completely coming from here. Rendu pair notes am padna Gayathri, but that dynamic is completely different. Yes, she was saying something. Panitama idainga kolam iniya kolam. So, tonal quality ரொம்ப நல்லா இருக்கு. Your tone voice is very good, very sweet. இதுல வந்து இன்னும் கொஞ்சம் swells மட்டும். அதே மாதிரி இளமை காலத்துல தெரியும் சார், இளமை காலம். நீ பாடுகிட்ட இளமை காலம் இன்னும் சார் இணைந்த காலம் இனிய காலம் இணைந்த காலம் இனிய காலம் இளமை காலம். புரியுதா உங்களுக்கு? Are you able to get it? Yeah. Okay, try. இணைந்த கோலம் இனிய கோலம் இணைந்த கோலம் இனிய கோலம் இணைந்த கோலம் very nice. One of the point that you did naturally and Gayathri also observed பண்ணாங்க தெரியல, அந்த இணைந்த கோலம் படும்போது மைக் அப்படி வைக்காம you naturally pulled it forward. Same thing she also did the fading. அந்த ரெட் டெக்னிக் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து அப்படியே வச்சிருந்தீங்கன்னா வால்யூம் அதே லெவலில் இருக்கும், இந்த ஹார்ட் பீட்டை ஃப்ளாட் ஆக்க மாதிரி இருக்கும். இணைந்த கோலம்னு அப்படியே சஸ்டெயினில் தள்ளிக்கும் போது அந்த ஃபீட் அந்த ஒரு ஃபீல் வரும். ஸோ ரியல் ஷோலே பார்க்கும்போது சீரியஸ் பார்ப்பாங்க, மைக் அப்படி எடுத்துருவாங்க, பிரெத் பண்ணும்போது அப்படி மைக்கை தள்ளி எடுத்து திரும்ப எடுத்துலையும், அண்ட் தென் வென் எவர் தே நீட் ஃபேட் அண்ட் வென் எவர் தே நீட் பிரிங், சில சமயம் மவுத்தே டச் பண்ணுற மாதிரி சில சமயம் தள்ளிடும். அந்த டைனாமிக்ஸ் யூ நீட் டு யூஸ் த மைக் டு யுவர் அட்வான்டேஜ். ஸோ அந்த ஃபேடிங் டெக்னிக் இஸ் வெரி நைஸ். ஓகே, ஸோ இட் இஸ் மச் பெட்டர். ஐ ஹோப் யூ டு சி த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹவ் யூ ஜாயின் வர்சஸ் வாட் யூ கேன் டூ நெக்ஸ்ட். கொஞ்சம் பேசுறியா? சரி, திரும்ப லாஸ்ட் இதை முடிக்கலாம். லாஸ்ட் டிஃப்ரெண்ட் டைனாமிக்ஸ் இருக்கு, அதை மட்டும் ட்ரை பண்ணலாம். ஓகே சார். பல்லவி பாடணுமா சார்? உறவேனும் புதிய வானில் பறந்ததே இதய மூகம்
வெரி நைஸ். கனவில் உண்மையா? ஆமா, கனவிலும் நினைவிலும் டைனாமிக்ஸ் அண்ட் வைப்ரேட்டோஸ் நைஸ், பட் in the papa papa throw is too high. So ela mudikum bodu ipo naanga rendu perum kaatrom because lag irukku, adanal we'll just do it live. Okay sir. And then Vaishu can do it next. Okay, so uravinum pudiyavanil parandade idayamoham odum alaiyana manam pogum கனவிலும் நினைவிலும் புது சுகம் புரியுது உனக்கு? Did you see the volume levels? There are a couple of things I want to highlight. See, ஓடும் அலை மனம், அது அலையில போற மாதிரி இருக்கணும். கனவிலும் கனவிலும் ஓடும் மலை என மனம் போகும் கனவிலும் கனவு. சோ இப்ப நீ ட்ரை பண்ணு, புரியுது உனக்கு? கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அவ பாபா அப்பா சொன்ன பிறகு நீ பண்ணுற மாதிரி. ஓகே, டைம் ஃபார் த லாக். ஓகே, கோ அஹெட், நீ ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, ஒரு நிமிஷம். சாரி, நிறைய பேர் இந்த க்வெஸ்சன் கேட்குறாங்க. எனக்கு த்ரோ ஜாஸ்தியா இருக்கு, ஹார்ட் வாய்ஸா இருக்கு, எனக்கு எப்படி ஜென்ரேட் பண்றது? இப்போ நீ சரணத்துல ட்ரை பண்ண தெரியுமா, அதே மாதிரி வாய்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்படி அந்த டைனாமிக்ஸ் மைக் பேலன்ஸை வச்சு அந்த சாஃப்ட்னஸ் கொண்டு வர அப்படின்னு சொல்லு. Because people are asking the same question. அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மைனஸ் 1.5 டிபியா? சார், நான் சொல்கிறேன், இது முடிச்சு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நீ வந்து பாடும்போது சாஃப்டாக பாடு, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோ, த்ரோ அதிகம் இல்லாமல். ஸோ அதான் வந்து எல்லாருக்கும் டெக்னிக். ப்ளீஸ். ஓகே. புதிய வானில் பறந்ததே புது மட்டும் much better. உன்னோட வாய்ஸ் நீ பிராக்டீஸ் பண்ணணும். நீ இங்க இருந்து கொஞ்சம் த்ரோ பண்ற, இங்க இந்த இடத்துல வருது, இங்க இருந்து வருது. ஓகே, கொஞ்சம் ரகசியமா சொன்ன சொல்லுவேன், நீ ரகசியம் பேசினா கரெக்டா இருக்கும் பாட்டுக்கு. புரியுது புரியுது. ஒன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணட்டுமா சார்? சரி சரி சரி, இங்க இருந்து வரணும் எனக்கு, புரியுது. கொஞ்சம் ஹஸ்கினஸ் அண்ட் மவுத் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கும்.
ஓகே கொஞ்சம் ஹஸ்கியா பண்ணாம ஹஸ்கியா வந்து கொஞ்சம் மவுத் இன் க்ளோஸ் கொஞ்சம் ட்ரை டு பிரிங் சம் ஏர் கொஞ்சம் ஏர் கொஞ்சம் ஏர் ஆ ஓகே பா மாதிரி கொஞ்சம் நீ பஃப் கொடுத்து ஏர் கொடுத்தா சரி வரும் பா 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 ba 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 இதுவரைக்கும் பாடுனதே பெஸ்ட் தான். ஆ थैंक यू சார். ஓகே. கொஞ்சம் एक्चुअली இது என்னன்னா சாரி சார். கொஞ்சம் பிரெத் கண்ட்ரோல் பண்ண முடியல லைட்டா டஃபா இருக்கு. அத பிராக்டிஸ் பண்ணுங்க. மேபி ஐ திங்க் நான் அந்த உட்கார்ந்து பாடுறது எனக்கு எப்பவுமே அந்த ஒரு நான் ஃபீல் பண்ணுவேன் சார். நின்னுட்டு பாடும்போது ஐல் பீ மோர் கம்ஃபர்ட்டபிள். அந்த மேபி அந்த உட்கார்ந்து பாடும்போது அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டிஃப்னஸ் மாதிரி ஐ ஃபீல். That's true. Like, I mean, எனக்கு என்னால உட்காந்து பாட ரொம்ப கஷ்டம். நான் இப்ப நின்னு மேபி எனக்கு அதனால தான் இப்ப கொஞ்சம் அந்த த்ரோ வந்து சாஃப்ட்னஸ் கொண்டு வரது டஃபா இருக்கு அப்படின்றது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா? இல்ல சார். கேர்ள்ஃப்ரெண்ட் இருக்குல்ல? ஆனா அம்மா அதுவும் கிடையாது. அதுவும் கிடையாது. நினைச்சுக்க நான் சொல்றேன். கேர்ள்ஃப்ரெண்ட் இருக்கு ஆனா அம்மாக்கு தெரிய கூடாது. ரைட்? அப்ப எப்படி பேசுவ? போன்ல பேசணும். அந்த மாதிரி பாடணும். டெக்ஸ்ட் பண்ண கூடாது. பேசலாம் முடியும். Okay, and the yeah, watch. So anyway, I hope that this addressed it. -1.5 dB என்ன கேட்டாங்க. So சில பேருக்கு வந்து நான் என்னன்னா ஸ்மியூல்ல ஜாயின் பண்ண பிறகு once you finish singing before you upload there மூணு பார் இருக்கும். அதாவது எப்படி சொல்றது, let me try our song. So just ஒரு நிமிஷம் இருங்க. So இதுல இந்த மூணு பார் தெரியுதா? ஒன்னு வந்து என்ன செட்டிங் ஃபார் வீடியோ வீடியோ செட்டிங், இன்னொன்று வந்து வால்யூம் இது சவுண்ட் எஃபெக்ட் செட்டிங் சூப்பர் ஸ்டுடியோ என்ன பாருங்க. லாஸ்ட் செட்டிங் எடுத்தீங்கன்னா வால்யூம் பார். அந்த வால்யூம் பார் பாடி முடித்த பிறகு யூ பிரிங் இட் டவுன். ஓவராக கேட்டு பார்க்கணும். கேட்டு பார்க்கும்போது ஐயோ நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே, மியூசிக்கை விட ஜாஸ்தியாக இருக்கே, அவங்க அடுத்தவங்களை பாடுறத விட ஜாஸ்தியாக இருக்கே, ஆர் இந்த பாட்டுக்கு ஜாஸ்தியாக இருக்கேங்கும் போது நீ நிஞ்சல் விக்னேஷ் இந்த மாதிரி பாடலாமே -2 வச்சிடலாம், பிரச்சனையே இருக்காது. Now I can't, not everybody, but if you feel that your voice is loud, adu kettu paakum bodhu apdi thonithuna you can keep like that. Okay. So adhe mari invite sir, sorry, Gayathriyoda invite um open a irukku, enoda invite open a irukku. I am requesting Vaishu nalla andha paattu kettittu especially and the kanavilum அந்த நோட் டியூன் மாறுது. அதே மாதிரி லாஸ்ட் பாப்பா பாப்போம். அதே மாதிரி நீயும் எல்லாம் இந்த நோட் பண்ணதை திரும்ப அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு ட்ரை டு ஜாயின் அகே அண்ட் தென் யூ போஸ்ட் இட் தென் யூ வில் சீ தி டிஃபரன்ஸ். உனக்கே இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சதுன்னா தென் தி மிஷன் இஸ் அக்காம்ப்ளிஷ்ட். கண்டிப்பா. ஓகே. ஓகே. அண்ட் யா சோ தேங்க்ஸ் டு எவரிபடி ஹூ ஹஸ் பீன் வாட்சிங் திஸ் லைவ் அண்ட் எல்லா கமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்துட்டே இருக்கு. And ama invite enoda smule id and shrinamoda smule id la invite is open. So neenga inda session ku apperama whatever you have learned you can go and try to join on that invite and see unoda practice kaga na solra you can try to join the invite and see. Yeah, so husky voice is considered falsetto one kekkara chini definition. Falsetto is different. Illa husky voice is not falsetto. Falsetto so na voice ranges la me irukku. There are 6 ranges. ஓகே, அதெல்லாமே தனியாக தனி ஒரு எபிசோட் போடணும். ஓகே, பேஸ், பேரிட்டோன், டெனர், ஆல்டோ, மெசோ சோப்ரானோ, சோப்ரானோன்னு 6 ரேஞ்ச் இருக்குது. அந்த 6 ரேஞ்சில் என்னென்ன சில சாங்ஸ், சில ரேஞ்ச், சில பேருக்கு நேச்சுரலாகவே சில ரேஞ்ச் இருக்கும். அதெல்லாம் இப்போ தனி செஷன், அது இப்போ ஃபுல்லாக அட்ரஸ் பண்ண முடியாது. பட் இட்ஸ் நாட் ஃபால்ஸ் இட்டோ. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஹெட் வாய்ஸில் பண்ணால் ஃபால்ஸ் தப்பு. அதே மாதிரி பிச்சிங் சம் ஆஃப் த டெக்னிக்ஸ் ஆர் சம் ஆஃப் த தியரி பீசஸ் ஆர் இன்கரெக்ட்லி அண்டர்ஸ்டுட் பை மெனி பீப்புள். அதுக்கு தனியாக ஒரு க்வெஸ்சன் அண்ட் செஷன் மாதிரி வச்சா கூட நான் ஆன்சர் பண்ணுறேன். மேபி அதுக்கு யூ கேன் ஹேவ் அ செப்பரேட் எபிசோட். ஓகே, ஓ எனி திங் யூ வாண்ட் டு சே விக்னேஷ் ஆர் வைஷ், இது புரிஞ்சுதா, இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா? சார் பயங்கரம் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது வந்து இவ்வளோ ஒரு இருக்குது இந்த இதில் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அது ஆக்சுவலி உணர முடியுது. ஏன்னா வந்து மேபி அந்த ஒரு 1 hour போய் நீங்கள் சொன்ன அந்த வந்து அந்த எப்படி இந்த பாட்டுக்கு ஃபீல் கொடுக்கணும், சிரிச்சுட்டு பாடணுமா, எப்படி பாடணும்னு ஒரு ஐடியாவே இல்லை நேற்றுக்கு உண்மையிலே, டு பி ஃப்ரேங்க். ஆனா இப்போ வந்து இந்த மெயினா இந்த இடத்துல இருந்து அந்த வாய்ஸை கொண்டு வரணும் அண்ட் த்ரோ கம்மி பண்ணணும். எனக்கு ஆக்சுவலி அஸ் யூ செட் கொஞ்சம் லவுடர் வாய்ஸ் தான் சார் எப்பவுமே. அண்ட் அந்த ஆல்சோ அந்த வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எனக்கு எப்பவுமே அந்த ஒரு டவுட் வரும், கேட்கும் போது கம்மியா வைக்கணுமா இல்ல வந்து இந்த பாட்டுக்கு அதிகமா வைக்கணுமா, எப்படி வரணும் விழணும் அப்படின்ற அந்த ஒரு டவுட் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஐ திங்க் திஸ் கேவ் மீ சோ மச் ஆஃப் கிளாரிட்டி. ஸோ
அந்த ஃபீல கொஞ்சம் நல்லா உள்வாங்கிட்டு நீங்க சொன்ன அதேதான் அம்மாவுக்கு தெரியாம ஆர்டிஃபிஷியல் சினாரியோல அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தா அங்க நாகேஷன் ஆர்டிஃபிஷியல் சினாரியோ டேய் நெயில் பண்ற வேலை தான் என்ன நான் சொல்லிட்டு அதனால அப்புறம் நான் பேஸ்ல பேஸ்லன்னு சொல்லாதீங்க வைஷ் பேசல்மா உன் வாயில சத்தம் வந்தது வைஷ் இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள் நா இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள் யா ப்ளீஸ் வைஷ் வாட் எனக்கு அதேதான் பட் இப்போ வந்து போகல நேத்து எவ்வளவு வருஷம் அது இப்போ மல்ல மல்ல இப்போ நான் ட்ரைட் ஸ்டார்டட் ஓகே பேச விட்டா பேசிட்டே இருப்பார் சோ நம்ம வந்து அவர் நிறுத்தணும்னா நீங்க பேசினா தான் முடியும் அப்படிங்கறதால வர வழி இல்ல வைஷ் உனக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு கனவை நாம அமைய நாங்க வந்து வாழ்த்துறோம் மௌனமான நேரம் ஓம் நமஹ அதிகாலை நேரமே மனசு மயங்கம் இதெல்லாம் இதே கிளாஸ் அந்த மாதிரி இன்னும் பல சாங்ஸ் நீங்க சஜஸ்ட் பண்ணி இட்ஸ் ஒன் கிளாஸ் இதுக்கு அடுத்த செஷன் எடுத்தோம்னா வி கேன் டேக் அ டிஃபரண்ட் ஜானர் ஒரு ஃபோக் சாங் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேங்கரு கையில உள்ள தேகம் குளிருதடி அந்த பாட்டு வந்து பாடுற டைனாமிக்ஸே டிஃபரன்ஸ் அது எங்கிருந்து வாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் என்ன டெக்னிக் இருக்கு அதுக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணணும் பட் இதுல உள்வாங்கின கருத்துக்களை அதை கொண்டு போனாதான் அதுக்கு அடுத்த கொண்டு போக முடியும் அந்த பாட்டை so this is a basic lesson idha vaangitona then there are dynamics and aspects and breath control techniques and management all those things we can address in the next song with that so we are using one song as an example to do a live demo fantastic so it was very interesting sir nane enak vandu it was a great learning experience in fact enakku undu vignesh irukra adhe problem da na en wife kitta poyittu rahasyama or vision na solren appadina pagathaath mami vandu oh appadiya pa appdimanga andha mari vandu or voice namakku ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த மைக்கை தள்ளி வச்சு பாட சொன்னீங்க இல்லையா இப்போ நானும் இங்கிலீஷ்னா ஜென்ரலி இனிமேல் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னா ஸ்கூலில் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு மொபைல ஹால்லேயே வச்சுட்டு ஒரு பெரிய இயர்ஃபோன் வாங்கிக்கலான் இருக்கும் எக்ஸாக்ட்லி பெட்ரூம்ல இருந்து பாடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பக்கத்து வீட்டுக்கு போனால் மாமி திட்டுவாங்க எங்கள் வீட்டில் பாடுறதுக்கே அந்த மாமி திட்டுனுக்குறாங்க நான் பக்கத்து வீட்டுக்கு போய் பாடினேன் வச்சுக்கோங்க மாமாவும் மாமியும் சேர்ந்து அந்த மண்டையிலே அடிச்சிருவாங்க ஸோ அதனால் அது வாய்ப்பே கிடையாது பட் ஆனால் ரொம்ப அழகாக சொன்னீங்க ஸ்ரீராம் சார் காயத்ரி மேடம் ரெண்டு பேருமே வந்து பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளைன்ட் இட் பொறுமையாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் வந்து விக்னேஷும் வைஷியும் தான் செலக்ட் பண்ணீங்க எங்களை யாராவது ஒருத்தர் எங்க கொண்டு வரல நீங்கள் வந்து வெளியிலேருந்து எல்லாரையும் எடுத்துன்னு வர வேண்டாமா அப்படின்னா வைஷ் அகெயின் இப்போ எல்லாருமே நமக்கு எல்லாம் ஒரே உலகத்தில் தான் இருக்கும் ஸ்பியூல்ன்ற உலகத்தில் தான் இருக்கும் ஏதாவது வைஷுங்கிறவங்க வந்து இது நாங்கள் வந்து ஒரு 20 வருஷமா பழகின்னு இருந்தவங்க இல்லைன்னு நினைச்சுப்பா அவங்க வந்து நாங்கள் ஒரு ஸ்கூல் மீட்ல ரெண்டு ஸ்கூல் மீட்ல பார்த்து உங்களுக்கு அந்த அந்த எபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத நாங்கள் புரிஞ்சிருந்தனால இங்க ரெண்டு நல்ல சிங்கர்ஸை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில அவங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இப்போ உங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் இந்த நிறைய பேர்லாம் ஃபெமிலியரா இருக்கு ஆக்சுவலா இப்போ வந்து இந்த ஸ்கூல் 100 hours லைவ் நடந்தது அதுல வந்து பிஜி பாடினாங்க சீனு பாடினாரு நான் பாடினேன் அங்கெல்லாம் வந்து இவங்க வரும்பொழுது நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது ஸோ அதனால எல்லாம் அந்த குடும்பம் ஜாஸ்தி பெருசாயிட்டு இருக்கு அவ்வளவுதான் வயசுலாம் இந்த குடும்பத்துல வந்து ஒரு 6 மாசம் முன்னாடி ஜாயின் பண்ணிட்டாங்க அதனால அவங்கள பத்தி எங்களுக்கு தெரியும் அதனால அவங்களை கொண்டு வந்தோம் நல்ல சிங்கர்ஸ் வேணும் அந்த இந்த பாட்டுக்கு ஜஸ்டிஸ் பண்ணக்கூடிய ரெண்டு சிங்கர்ஸ் வேணும்னு ஸ்பெசிபிக்கா சொன்னதுனால விக்னேஷ் நம்ம பையன் அந்த பையனை தாண்டி எங்கும் எங்களால திங்க் பண்ண முடியாது அதே மாதிரி அந்த பையன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அடுத்த லெவலுக்கு போகணுன்ற ஆசை வந்து எங்க எல்லாருக்குள்ளயுமே இருக்கு ஒரு குடும்பம்னா அந்த ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அது மென்டார்ஸா இருக்கட்டும் இல்ல நானா இருக்கட்டும் செல்ல தம்பி அவன் வந்து அடுத்த லெவலுக்கு போறது பாக்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் விக்னேஷ் ஐ அம் ஷூர் திஸ் செஷன் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் ஃபார் யூ இல்லையா அப்சல்யூட்லி நான் ஐ திங்க் மோஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல் செஷன் ஏன்னா இந்த மாதிரி இப்பதான் என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு லேர்னிங் நான் வந்து கத்துக்கிறேன் ஒரு பாட்டை வந்து எப்படி பாடணும் அப்படின்ட்டு ஸோ தேங்க்யூ சோ மச் ஸ்ரீராம் சார் அண்ட் காயத்ரி மேம் ரொம்ப இவ்வளோ அதாவது வரல அப்படின்னா கூட அந்த லைனை வந்து அழகா நீங்க சொல்லி கொடுத்தீங்க ஐ திங்க்
இது வந்து மத்த சாங்ஸ்க்கு இது நான் வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். இதே மாதிரி பேட்டர்ன் ஆஃப் சாங்ஸ்க்கு வந்து எப்படி அத அந்த வாய்ஸ் எப்படி பாடணும், மெயினா எப்படி த்ரோவை கம்மி பண்ணணும், எப்படி அந்த ஃபீல் கொண்டு வரணும், எப்படி கொஞ்சம் சாஃப்டா பாடணும்ன்றத அந்த சாங்ஸ் நிறைய கேட்டு அதை கொஞ்சம் நல்லா உள்வாங்கி பாடினா ஐ திங்க் டெஃபினெட்லி வந்து அது அட்லீஸ்ட் அது ஹாஃப் ஆஃப் தி ஜஸ்டிஸ் பண்ணலாம். இட்ஸ் a huge learning experience sir, to be very honest, we have to seriously thank you for this. இந்த மாதிரி வந்து இசைங்கிறது வந்து எல்லார்கிட்டையும் நிறைய பகிர்ந்துக்கணும், எல்லாரையும் போய் சேரணும் அப்படிங்கறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்களுக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த சீரீஸ் நீங்க போட்டதா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு வந்து இந்த எபிசோட வந்து எங்களுக்காக பண்றதுக்கு இங்க வந்ததாக இருக்கட்டும், இட் ஷோஸ் ஹவு மச் யூ லவ் மியூசிக் அண்ட் ஹவு மச் யூ வாண்ட் மியூசிக் டு யூனோ கெட் ஸ்ப்ரெட் டு யூனோ எவ்ரிபடி ஆஸ் மச் அஸ் பாசிபிள். நிஜமாவே நாங்க வந்து ஹார்ட்ஸ் ஆஃப் அஸ் ஹார்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்றோம் சார். நீங்க சொல்லி கொடுத்த விதத்திலயும் அது தெரிஞ்சுது, ஏதாவது இட் வாஸ் நாட் ஓன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் வாய்ஸ் அண்ட் விக்னேஷ் அலோன் but you also ensured that it reaches the public. Edavadhu ivanga rendu perum were representatives of the public iniki avala da so avanga moolama neenga kondu poi seikkanum appdin ungaloda sincere effort nejamave paaratrom adukku naanga thalai vandrom nejamave absolutely thanks for this platform. Thank you for this platform. First of all neenga vandu when you are doing a very great service this newla indha mari indha songs eduthu neenga solli koduthu indha mari teaching appo neenga sonninga illaya the same thing நீங்க அதை வாரம் வாரம் பண்ணிட்டு யூ ஆர் டூயிங் அ கிரேட் சர்வீஸ். சோ வி ஆர் வெரி ஹாப்பி டு பீ அ ஸ்மால் பார்ட் ஆஃப் இட் அண்ட் ஷேர் வாட் எவர் லிட்டில் வி நோ. தி கிரெடிட் கோஸ் டு தி மெண்டார்ஸ் ஆக்சுவலி யூ நோ இட் இஸ் தேர் ஹார்ட் விச் ஹஸ் ஆக்சுவலி யூ நோ பிராட் திஸ் ப்ரோக்ராம் டுகெதர் அப்படிதான் சொல்லணும். அவங்களுக்கு அந்த கத்து கொடுக்கணும்ன்ற ஆசை, நிறைய பேருக்கு போய் சேரணும்ன்ற ஆசை. சோ யூ நோ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் விஜி, சீலு, சுஷ்மி, கௌஷிக் and of course நம்ம பயப்புள்ள எனிக்குமே தெரியாது, he is a huge strength to our team. Thank you so much. Yeah. Why? Thanks to all the admins also. I have to say that எல்லாமே உங்களுடைய டீம் போடுற எக்ஸ்ட்ரா எஃபர்ட். இது வந்து உங்களோட சம்பாத்தியமோ இல்ல இது உங்களோட ஜாபோ இல்ல, you wish it could be right. We absolutely wish. இந்த மாதிரி செலவு பண்ணா then I'll be completely exactly so, exactly பட் இது வந்து கத்துக்கிற விஷயம். சோ இது நம்ம கத்துக்கிட்டோம், ஒரு லெவல் அடைஞ்சிட்டோம் நினைச்சாலே முடிஞ்சு போச்சு, அதோட லெசன் லேர்னிங் முடிஞ்சு போச்சு கண்டிப்பா. சோ இன்னியோட செஷனுக்கு ஒரு பர்பஸ் இன்டென்ஷன் என்னன்னா, அடப்பா இவ்வளவு விஷயம் இருக்கு அந்த பாட்டு எக்ஸாக்ட்லி சொல்லி தெரிஞ்சாலே ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் இனிமே பாட்டை கேட்கும் போது எந்த பாட்டை கேட்டாலுமே ஓ இன்னும் பெட்டரா கேட்கணும்னு கேட்கிற லெவல் இம்ப்ரூவ் ஆச்சு பாடுறதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். மூணாவது வந்து I don't want to be chasing quantities and likes and followers and chumma paadnom solli or junk upload pannu poradhu vela invite upload enikku appadina you know facebook la ekkachikama share pannirukom. I think end of the day medium with all kind of songs but nammle poi thirumbi kekkra mari iruka correct nammle nammala thirumbi kekka mudiyaati edhukku mathavanga kola padanum illa. See end of the day the purpose of people singing in smule differs from person to person sir. There are so many people who want to learn, get better. அவங்களுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல். பட் சில பேர் அதை ஹாபியா அவங்களோ ரிலாக்ஸேஷன்காக பண்ணிட்டு இருக்காங்க. That's fine. That's fine. Absolutely. That's fine. All I'm saying is, anyone for that matter, if they can get, இவ்வளவு சங்கதிகள் இருக்கா, இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு. சில சமயம் சாங்ஸ் கம்போஸ் பண்ணும்போது சில 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 ஆஸ்பெக்ட் சொல்லும்போது இப்படிதான் வரணும் அப்படிதான் வரணும் அந்த அந்த கன்செப்ஷன் எனக்கே எவ்வளவு இருக்குன்னா, இசைஞர் இளையராஜா மேதை அவர்கிட்ட என்னமா கம்போஸ் பண்ணி ஒவ்வொரு நோட் கிட்டாரோட டோனல் குவாலிட்டி ஹை ஹேட்ல எப்படி வரணும், என்ன டைனாமிக்ஸ் வரணும், நீங்க பாடுறத பார்த்தோம்னா இன்னைக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்த்தோம்னா அது கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் எபிசோட். இந்த பாட்டை பத்தி பார்த்தோம்னாலே ஜஸ்ட் இந்த ஒரு பாட்டு எடுத்தாலே எப்படி கன்சீவ் பண்ணிருக்காங்கன்னு, எங்க ஓவர்லாப் பண்ணணும், எங்க வரக்கூடாது, எங்க என்ன வால்யூம்ல வரணும், மிக்சிங் பேலன்சிங் எப்படி மைக் ஹேண்ட் பண்ணும், லாட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் அதே நீட்டுக்கு. ஐ திங்க் விக்னேஷ் யூ ஆஸ்க் எ க்வெஸ்சன், மைக் சைடுல வச்சு பாடணுமா இல்ல ஃப்ரண்ட்ல வச்சு பாடணுமா? ஆமா சார், அதை நான் கேட்கணும்னு. எக்ஸாக்ட்லி அந்த டவுட் எனக்கு எப்பவுமே வரும், ஏன்னா வந்து மேபி ரெண்டுத்துலயும் அந்த டிஃபரன்ஸ் மாறுமா, அந்த சாஃப்ட் வாய்ஸ் அந்த ஃபீல் மாறுமான்ற அந்த ஒரு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது எனக்கு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஐ காட் கிளாரிஃபை நீங்க சொன்னதுக்கு அப்புறம். குட். சொல்லணும்னா சைட்ல வச்சு பாடும்போது மைக் இருந்ததுன்னா எப்பவுமே இந்த க்ளோஸா வச்சு பாடினா இதெல்லாம் வந்து பாப் சவுண்ட்ஸ் அந்த கான்சனன்ஸ் வரும்போது அடிக்கும், டப்பு டப்பு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால சைட்ல வச்சு பாடும்போது ஒரு 5-6 இன்ச்சஸ் மைக்ரோஃபோன் அது இருந்ததுன்னா then you'll be able to bring it closer when you have to do that and you can take it far away. So there is a little bit of dynamics and control. சைட்ல இருக்கும்போது அந்த ஏர் பஃப் அது குறைச்சலாக இருக்கும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஆனால் பிக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
ஸ்ட்ரெயிட்ல வச்சு பாடும்போது காயத்ரி டஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஷி அட்ஜஸ்ட் த மைக் கோரஸ் பாடும்போதோ இது பண்ணும்போதோ அந்த கண்ட்ரோல் இருக்கணும். அதே மாதிரி இந்த பாப்பான்னு காத்து அதில் அடிக்கக்கூடாது, மைக்கில் அடிக்கக்கூடாது. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது, ஸோ தள்ளி பாடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகாஸ் இட் ஹாஸ் மச் மோர் ரேஞ்ச். இவ்வளோத்தையும் பண்ணிட்டு அவங்க சிரிச்சினே வேற பாடுவாங்க, அதுதான் யோசிப்பேன். பாட்டு அனுபவிச்சு பாடலாம், மற்றவங்கள எதுக்கு தொந்தரவு பண்ணணும். அவங்களோட ட்ரேட் மார்க் இஸ் நானும் விக்னேஷும் பேசிட்டு இருந்தோம் அதானே, காயத்ரியோட சிங்கிங்ல த ட்ரேட் மார்க் இஸ் தட் ஸ்மைல், ஸ்மைல் எக்ஸாக்ட்லி, பியூட்டிஃபுல் ஸ்மைல் தட் வில் நெவர் கோ மிஸ்ஸிங். சோ ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்லி கெட் டு த சாங், கரெக்ட், அப்சல்யூட்லி. சோ ரொம்ப அழகான விஷயம் சார், ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒரு பாட்டு பாடுறதுல அப்படிங்கறத ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. நான் அதான் சொல்றதுதான், இட் வாஸ் ஹைலி பெனிஃபிஷியல் ஃபார் மீ அஸ் வெல். நானும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறேன். நான் ட்ரை பண்ணி உங்க காயத்ரி மேடம் உங்களோட இன்வைட்ட வந்து ஜாயின் பண்ணுவேன், நீங்க தான் கேட்டு சொல்லணும். வெரி குட், லுக் ஃபார்வர்ட் அப்சல்யூட்லி. வைஷ், உங்ககிட்டதான் நான் வந்து கொஞ்சம் பேசு அப்படின்னு சொன்னா தைரியமா இருக்கலாம், இன்னொரு 1 மினிட்ல நான் திருப்பி பேச ஆரம்பிச்சிடலாம்ன்ற தைரியம். பிஃபோர் வி க்ளோஸ் வி வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ, ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? சொல்லிட்டேன்ல, இன்னொரு வாட்டி சொல்லலாம், பரவாயில்ல, தப்பு இல்லை. அதான் நான் பாடும்போது வாய்ஸ் மாடுலேஷன்ஸ் பற்றி நான் ரொம்ப யோசிக்க மாட்டேன் ஜென்ரலி. இந்த பாட்டு மட்டும் இல்லை, எனி சாங் நான் சாங்கை எப்படி முடிக்கணுங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணேன், ஒரு அந்த டியூனில் ஃபோக்கஸ் பண்ணுவேனே தவிர வாய்ஸ் மாடுலேட் பண்ணுவோம் ஒரு ஃபீல் கொண்டு வரணும்னு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எதுவுமே எடுத்தது இல்லை. ஸோ இந்த செஷனில் எனக்கு நேச்சுரலாக இந்த சாங் பிக் பண்ண போது நான் நினச்சேன் ரொம்ப ஈஸியாக இருக்கு இந்த பாட்டு அப்படி தான் நினச்சேன். நடுல பிரேக் இல்ல சார், உண்மையிலே அந்த பாட்டு அவ்வளவு ஈஸின்னு நினைச்சு சார் கேட்கும் போது, ஆனா சத்தியமா முடியல, ஐயோ விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரிதான் இருந்தது பாடம். ஆக்சுவலி அந்த டஃப்னஸ் தெரிஞ்சது பாடும்போது, கேக்குற போதா மட்டும்தான் அந்த ஈஸியா இருந்தது. பட் ரீலி ஃபீல் டஃப், அது நாகேஷ்னா நான் சொல்லிட்டு இருந்தேன் நேத்து. இல்ல அவன் கேட்டா ஃபர்ஸ்டே கேட்டான் ரொம்ப ஈஸியா இருக்கா அப்படின்னா, அப்படியாடா ஓகேடா வெரி குட் பாடுறா அப்படின்னா. Where he collates all these kind of questions that comes out. அதை எடுத்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி ரெகுலரா அவர் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாரு. ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புறேன், இது பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் நடக்கிறது சார். ஆக்சுவலா கௌஷிக்கு அவரு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இருக்காரு, அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் விஜி ஷி ஹேண்டில்ஸ் தி ஆடியன்ஸ் கம்ப்ளீட்டா. எந்த ஒரு க்வெஸ்டனுமே அன்ஆன்சர்டா போகாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் விஜி. அதே மாதிரி இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாரும் நாங்களாம் டயத்துக்கு வந்து ஒரு போஸ்ட்டை போடுறோம், இப்போ நான் வந்து போஸ்ட்டை போடுறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் சுஷ்மிதா. அவங்க வந்து கரெக்டாக மண்டேல அடிப்பாங்க டிபிக்கல் டீச்சர், அவர் ஏய் நீங்க போஸ்ட் போகணும் இன்னும் போலியே எங்க அப்படின்னு கரெக்டா. ஸோ அந்த ஜாப் அந்த அந்தந்த நேரத்துல எல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத சுஷ்மிதா பார்த்துப்பாங்க. சீனு கோஆர்டினேட்ஸ் வித் ஆல் தி ஸ்பெஷல் கெஸ்ட், அவங்கெல்லாம் கொண்டு வந்து அந்த டெக்னிகாலிட்டிஸ் எல்லாம் செக் பண்ணி. ஸோ இது பின்னாடி வந்து ஒரு ஒரு அழகான குடும்பம் சார். இதுல வந்து எல்லாருமே அவ்வளோ நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அண்ட் பீப்புள் லைக் யூ ஆர் ஆடிங் பியூட்டி டு திஸ் ஹோல் சிஸ்டம். அண்ட் ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வி ஹாவ் டு சீரியஸ்லி தேங்க் விக்னேஷ் அண்ட் வைஷ் ஃபார் தேர் ஆட்டிடியூட். Yes, thank you very much. Yeah, absolutely. அழகா பாடி அந்த பாடி அதை கொடுத்து அது அந்த ஃபீட்பேக்கை வந்து அவ்வளோ அழகா எடுத்துட்டு, இட் ஷோஸ் தட் பீப்புள் யூ வில் மேக் யூ வில் டெஃபினெட்லி மேக் இன் டு என்ன சொல்றது வெரி குட் சிங்கர்ஸ். அது வந்து தெரியறது, ஏன்னா யூ ஹேவ் த ரைட் ஆட்டிடியூட். இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் த டேலண்ட், இட் இஸ் ஆல் அபவுட் த ஆட்டிடியூட். இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன் ஸ்ரீராம் சார், காயத்ரி மேம், ரொம்ப இட் வாஸ் வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூ ஆர் வெரி வெல்கம். Right? Thank you, Pa. So, thank you so much, sir. Thank you so much for joining. So, I think we have taken almost 2 hours of your time. So, romba romba nandrigal, nandrigal Kodi. Thank you. Adikadi koopiduvom kandipa. It is going to be a plan to have you, as much as possible. Thank you so much. Next time, innu konjam time eduthu, we'll address specific things. We'll probably also have some joints from the audience and we'll take the best of joints and bring them onto the show. வேற ஏதாவது
பட் டெமோ வேணும்னா சம் ஆஃப் த ஆஸ்பெக்ட்ஸ் நீங்க கேன் டேக் இட் அண்ட் கீப் இட். ஃபார் எக்ஸாம்பிள் பிரெத் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் படிக்க கண்டிப்பா அது கண்டிப்பா. இப்போ நீங்க நான் ஃபர்ஸ்ட் சாங்கே வளையோசை கடகல எடுத்திருந்தானா முடிஞ்சு போச்சு, பட்டரை தாண்டி போயிருக்க முடியாது. கரெக்ட் ரைட். சோ தேர் ஆர் சாங்ஸ் டெக்னிக்ஸ் டிப்ஸ் அண்ட் ஹவ் டு மேனேஜ். சோ ஓவன எடுக்கலாம் அப்புறம். Thank you so much. Thank you so much, sir. It's a pleasure. So we'll yeah, so it's our pleasure. We'll let you move on so that you know nano Vignesh as usual konja mokka potu we'll close the session. Thanks Vaishu. Thanks. Thank you sir. Thank you so much. Bye bye. Bye bye. So Vaishu, thank you so much for joining. Thanks for the entire PPT. Pleasure is mine. Keep it up. Yeah. Good work. Thank you sir. Thank you so much. Bye-bye. Means a lot. So Vignesh, சத்தியமா எதிர்பார்க்கல. ஏன்னா நான் அவங்க கிட்ட சொன்ன மாதிரிதான் இந்த மாதிரி எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையவே கிடையாது. நான் வந்து சரி ஓகே என்ன வந்து பாட்டு ஈஸியா தானே இருக்கு, அதெல்லாம் ஈஸியா கத்துன்றலாம் அப்படின்னு சத்தியமா. டாக்கிங் அபவுட் இட் ஆக்சுவலி உன்னோட பாட்டை கேட்டுட்டு டாக்கிங் அபவுட் இட். இன்னைக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்க போறது பயங்கரம். எப்படி பாடணும்ன்றதே அவங்க சொல்லிதான் இப்ப தெரியுது எப்படி. Most importantly, you have to really thank them. How sweet they were, how patient they were. Slimly, they were so sweet. அது எல்லாருக்கும் வராதது. அந்த மத்தவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணமே வந்து ஒரு பெரிய எண்ணம். அதுக்கு பாராட்டுகள். ஸோ நன்றிகள் பல ஃபார் ஸ்ரீராம் அண்ட் காயத்ரி. நாங்கள் பர்சனலாக என்ஜாய் பண்ண அந்த செஷனை. ஸோ மக்களே, ஸோ நாளைக்கு வந்து ஸோ நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க சுஷ்மியோட வீடியோவை பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. ஸோ தேர் ஆர் கோயின் டு பி சம் சேஞ்சஸ் ஷோவில் வந்து டைமிங்ஸில், டைமிங் இல்லை டேட், டேஸில் வந்து சேஞ்ச் இருக்க போது. ஸோ நான் அதை திருப்பி ஒரு வாட்டி உங்களோட பெனிஃபிட்காக இப்போ ரிப்பீட் பண்ணிடுறேன். நாளைக்கு 6 மணிக்கு வழக்கம் போல் வந்துருவோம் நாங்கள். நாளைக்கு ரிவ்யூ எபிசோட் நடக்கும்போது திங்கக்கிழமையும் வழக்கம் போல் 6 மணிக்கு வந்துருவோம். அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. திங்கக்கிழமை வந்து ஒரு புது சாங் எடுத்து நம்ம கற்றுக்க போகிறோம். புது சாங்னா அகெய்ன் நமக்கு புது சாங்கு எடுத்து கத்துக்க போறோம். அடுத்த வாரத்திலேருந்து இப்ப திங்கக்கிழமை சொல்லி கொடுக்குற பாட்டுக்கு யூஸ்வலா சண்டே தானே ரிவ்யூ பண்ணுவோம், கிடையாது. அடுத்த வாரத்திலேருந்து சனிக்கிழமை ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ மண்டே இன்னைக்கு சொல்லி கொடுக்குற பாட்டுக்கு சனிக்கிழமை ரிவ்யூ நடக்கும். அடுத்த பாட்டு ஞாயிற்றுக்கிழமையே கத்துப்போம், ஓகேவா? அது மட்டும்தான் மாற்றோம், டைம் மாறல, அதே 6 மணி தான். ஏன் 6 மணியை நாங்க மாத்தல அப்படின்னா, நம்மளோட ஸ்மியூல் நண்பர்கள் வந்து லைவ் ஷோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கிற லைவ் ஷோஸ் இருக்கு. அவங்களையும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அவங்க 7 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணதுக்கும் 7:30 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, பாடறிவோம் படிப்பறிவோம் 6:00 to 7:00 நடக்குது. இதை நம்ம பார்த்துட்டு அங்கே போய் நம்ம லைவ் ஷோ பண்ணணும் அப்படின்னு அவங்களோட நல்ல எண்ணத்தை பாராட்டி நாங்கள் டைமை மாற்றாம 6:00 to 7:00 நாங்கள் ஸ்டிக் பண்ணிக்கிறோம். ஸோ டைம் மாறல, பட் அடுத்த வாரத்திலிருந்து சண்டே மண்டேக்கு பதிலாக சாட்டர்டே சண்டே அப்படின்னு மாறுது. இந்த வாரம் எந்த மாற்றமும் இல்லை. நாளைக்கு ரிவ்யூ எபிசோட், திங்கக்கிழமை புது சாங் எபிசோட். ஸோ அதுதான் மக்களே. ஸோ இன்னைக்கும் உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. இப்போ நிறைய லைவ் ஷோஸ் நடந்துட்டு இருக்கு, அதையும் மீறி நூற்றுக்கணக்கான பீப்புள் இங்க இருந்திருக்கீங்க எங்களை சப்போர்ட் பண்றதுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி, நன்றிகள் பல. அண்ட் ஒன்ஸ் அகெய்ன் தேங்க்யூ ஃபார் மிஸ்டர் ஸ்ரீராம் அண்ட் மிஸ்ஸஸ் காயத்ரி ஸ்ரீராம். நிஜமாவே அவங்களோட செஷன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க அதை. ஸோ இத்துடன் இந்த எபிசோட் முடிவடைகிறது. ஸோ நன்றி, வணக்கம். இது பாடறிவோம் படிப்பறிவோம். அதேதான். பபாய், see you, bye all.